இந்த ஞான வேள்வியில் பங்கேற்கும் அன்பு நிறைந்த சைவ பெருமக்களே, என்னுடைய பணிவுகலந்த மாலை வணக்கங்களை மிகுந்த மன நிறைவோடும் மகிழ்வோடும் முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தின் பல்வேறு நாயன்மார் அருள் வரலாறுகளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் எனக்கு தருகிறது. அன்பு நிறைந்த நண்பர்களே, சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் நாமங்கள் தோத்திரமே என்ற தலைப்பில் அப்பூதியடிகளினுடைய அருள் வரலாற்றை உங்களோடு இந்த மாலையிலே பகிர்ந்து கொள்ள முனைகிறேன். எங்க இருக்குது? திருவையாறுல ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு திங்களூர் என்று பெயர். அந்த அழகான காவிரிக்கரையில் அமைந்திருக்கிற சித்தூர் திங்களூர் என்று சொல்லுகிறார். இப்ப அங்க ஒரு சிவாலயம் இருக்கிறது. திருநாவுக்கரசர் காலத்தில் அந்த இடத்தில் சிவாலயம் இருந்ததற்குரிய அடையாளம் இல்லை. ஏனென்றால் இறந்த குழந்தையை கொண்டு வந்து போட்டு பதிகம் பாடிய இடம் எது என்று திருநாவுக்கரசர் சேக்கிழார் பெருமான் வெளிப்படையா சொல்லல. ஆனாலும் அப்பூதியடிகளை பற்றிய குறிப்பு தனியா இருக்கிற தேவாரத்தில், அந்த திருப்பயண தேவாரத்தில் தான் இருக்கிறதே தவிர திங்களூருக்குன்னு ஒரு தேவாரம் இல்லை என்பதனாலும், இருந்திருந்தால் நிச்சயமா இந்த பாட்டு அங்கேதான் பாடப்பட்டிருக்கும் என்பதனாலே. அது ஒன்றும் ரொம்ப தூரம் அல்ல, ஒரே ஒரு ஊருக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல சிவாலயம் இருக்கிறது, இந்த இடத்துல திங்களூர். வேற ரெண்டு ஊர் பேரை தவிர ஒரே எல்லைதான். இதை கடந்துனா அடுத்தாப்புல வருகிற பகுதி இந்த திங்களூர் தான். அந்த அழகான சித்தூர் காவிரியினுடைய பரிபூரணமான வளங்களினாலே செழித்து கிடக்கிற சித்தூர். போய் பாருங்களேன், ஒரு நட சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா போய் பாருங்க. எப்படி இந்த இளங்கோடிகள் சொல்ற மாதிரி பூவார் சோலை மயிலாட, புரிந்து குயில்கள் இசைவாட, காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரிங்கிறார் பாருங்க. அந்த அழகை நீங்கள் அங்க போனா பார்க்கலாம். அப்படி பறந்து விட்டு கிடக்கிற பச்சை பசியல் என்ற புல்வெளிகள் மாதிரி இருக்கிற வயல்களும், எங்கு பார்த்தாலும் வாழைத் தோட்டங்களும் கமுகு தோட்டங்களும் தென்னை தோட்டங்களும், திரும்புகிற இடங்களில் எல்லாம் நீர்நிலைகளுமாக அமைந்திருக்கிற 5 நதிகளினாலே அரவணைக்கப்படுகிற ஒரு நடுப்பகுதியில இருக்கிற ஒரு அழகான சித்தூர். மெயின் ரோடுல இருந்து உள்ளார ஒரு 1 கிலோமீட்டர் 1 மைல் போகணும். 1.5 கிலோமீட்டர் போனா அந்த திங்களூர் சித்தூரை நீங்கள் அடையும். இந்த ஊர்ல ஒரு ஸ்மார்த்த பிராமணர், என்ன குலம் என்னன்னு பிராமணர்னு தெரியுது, அவ்வளவுதான் தெரியுது. பின்னாடி சேக்கிழார் அடையாளப்படுத்துகிறார், துன்றிய நூல் மார்பரும் என்பதனால பூநூல் அணிந்திருந்த பிராமணர்னு தெரியுது. அந்த ஊர்ல ஒரு பிராமணர் நிறைய நிலங்களுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்திருந்தார். அவருக்கு பெயர் அப்பூதி என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு பெயர் நினைவூட்டுகிறார். அப்பூதி என்று பெயர். அந்த முதல் காரைக்காலம்மையாருடைய புராணத்தின் இறுதியிலேயே நான் அப்பூதியடிகளுடைய வரலாற்றுக்கு தொடக்கம் செய்கிறேன் அங்கேயே சொல்லி முடிப்பார். பெரிய புராணம் படித்திருக்கிற பெருமக்களுக்காக சொல்லுகிறேன், இன்னைக்கு பெரிய புராண பதிப்புகள்ல தனித்தனியா தலைப்பு போட்டு காரைக்கால் அம்மையார் அப்பூதியடிகள்னு பாட்ட போட்டிருந்தாலும் அல்ல. சேக்கிழாருடைய பாடல் முறை என்னன்னா, ஒரு ஒரு சருக்கமும் ஒரே தொடர்னு அர்த்தம். நாம இப்ப வசதிக்காக என்ன பண்றோம், அந்த இடத்துல தலைப்பு போட்டு இங்க இருந்து புது அரளாருன்னு இல்ல, ஒரு சருக்கம் முழுவதையும் ஒன்றாக பாடுகிறார் சேக்கிழார். அதனால காரைக்கால் அம்மையார் புராணம் முடிகிற பொழுதே என்ன பண்ணுவாரு, 2 வரியில காரைக்கால் அம்மையாருடைய திருவடியை வெளுத்தி அப்பூதியினுடைய கதையை சொல்லுகிறேன் என்று. ஒரு சருக்கத்தில் 8 நாயன்மார் இருந்தா 8 நாயன்மாருடைய வரலாறும் முழுமையாக ஒன்றாக சொல்லப்படும். அதனால முதல் அதிகாரத்திலேயே முதல் கதையினுடைய கடைசியிலேயே அப்பூதி வரலாறு சொல்கிறேன் தொடங்குவார். அடுத்தாப்புல அப்பூதி அடிகளை நம்ம அச்சு போட்டிருப்போம் கீழே, தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாக்கு அன்பர். கொஞ்சம் அறிமுகப்படுத்துறப்ப சேக்கிழார் மாதிரி அறிமுகப்படுத்த முடியாது. தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாக்கு அன்பர் எங்க இருக்காரு, திங்களூர்ல இருக்காரு. பக்கத்துல 9 கிலோமீட்டர்ல ஐயாரப்பன் எழுந்தருள் இருந்து அருள் பாலிக்கிறார். தென் கைலாயம் என்ற பெருஞ்சிறப்பு கூறியது இந்த திருவையாறு. அங்க இருக்கிற பெருமானை எல்லாம் சொல்ல மாட்டார், சைவம்னா அவருக்கு சொல்ல வேண்டியது நடராஜ பெருமான் தான். தினம் உங்களுக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கேன். தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாக்கு அன்பர் எண்டிய புகழின் பாலார் புகழுடையவர். வாழ்க்கையில மனிதன் வாழ்கிற வாழ்க்கையினுடைய நிறைவு என்ன தெரியுமா, திருவள்ளுவருடைய அறத்துப்பாலில் முன்னே அமைந்திருப்பதாகிய இல்லறத்தின் நிறைவு பகுதி அது புகழ்தான். அதோட முடிச்சுவார். அதுக்கப்புறம் துறவரவியல். அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் கூடி வாழ்கிற வாழ்க்கையினுடைய எல்லை என்ன, கடைசியில் அவர்கள் சாதிக்க போவது என்ன, ஈகை, ஈகையால் வருகிற புகழ். அதுதான் ஒரு இல்லறத்தினுடைய முடிந்த முடிவுங்கிறது திருவள்ளுவருடைய கருத்து. தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாருக்கு அன்பர் இந்திய புகழின் பாலார் எல்லையில் தவத்தின் மிக்கார். எல்லை சொல்ல முடியாத தவத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்.
அப்ப பெருந்தவம் என்ன தவம்? திருநாவுக்கரசருடைய திருவருள் பெறுவதற்கு பழம்பிறப்பில் அவர் தவம் செய்யலன்னா அவருடைய இல்லத்தின் ஆவர்சரை வந்து விருந்து எதிர்கொள்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதனால எல்லையில் தவத்தின் மிக்கார். எங்கேயோ திருநாவுக்கரசருடைய வரலாறு நடந்து சமணத்துக்கு சென்று சைவத்துக்கு திரும்பி பல்வேறு துயரங்களை திருவருள் உழைப்பாலை வென்று மீண்டும் சைவத்துக்கு திரும்பி அந்த திருநாவுக்கரசர் வரலாறு மெல்ல காற்று வாக்கில் செவி வழி செய்தியாக வந்து இந்த பிராமணர் காதல விழுந்து அப்போ அவருக்கு வயசு ஒரு 25-26 இருந்திருக்கலாம். விழுந்ததும் மகிழ்ந்து போனார். பெருமானுடைய தாழ்மலர்களிலே அன்பு கொண்டவர்கிறதுனால என்ன பண்ணார், ஓ இந்த பிறப்பில் ஒரு சைவன் தன்னுடைய தவறுக்கு உணர்ந்து ஆண்டவன் தாழ்மலர்களை இருக பிடித்ததும் மன்னிப்பு அவனுக்கு கிடைத்திருக்கிறது என்கிற அந்த மன மகிழ்ச்சியில் அவரை காணாமலேயே காதல் கொள்கிறார் இந்த அப்புரி என்கிற பிராமணர். இந்த அன்புக்கு இந்த நட்புக்கு சாதியம் எதுவும் குறுக்கில் இல்லை என்பது சேக்கிழார் சுட்டிக்காட்டுகிற அற்புதமான செய்தி. பிராமண குலத்திலே பிறந்தவராகிய அப்பூதியடிகள் அதே குலத்தில் பிறந்தவராக இருக்கிற திருஞான சம்பந்தர் வாழ்க்கையும் அதே காலத்தில் நடக்க ஞான சம்பந்தனுடைய திருவடி பற்றினார்னு சொல்லாமல் நாவரசர் திருவடி பற்றி நின்று உயிந்தா என்று சொல்லுகிற சேக்கிழாருடைய அந்த செய்தியிலே ஒரு அர்த்தம் இருப்பதாக நான் கருதுகிறேன். நீங்கள் நினைக்கணும், ஒரு பெரிய வட்டத்துக்குள் சாதியம் அற்ற சிவன் சன்னிதானத்தில் மனித குலத்தை ஒன்றுபடுத்துகிற அற்புதமான முயற்சி. தாண்டவம் புரியவல்ல தம்பிரானார்க்கு அன்பர் ஈண்டிய புகழின் பாலார் எல்லையில் தவத்தின் மிக்கார் ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்து அடைந்துன்னா அந்த பாதத்தை நினைந்து அன்பு பசியில் அடைந்து அவர் அறியாமுன்னே திருநாவுக்கரசருக்கு இவரை தெரியாது அவர் அறியாமுன்னே ஆனால் மனசுல கண்டகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார். எல்லா திருக்குறள் தான் அவனுடைய விளக்கம். காணாமலேயே காண வேண்டும் என்கிற பெரு விருப்பத்தோடு காண்டகு காதல் கூற கலந்த விருப்பினராய் உள்ளார். பார்க்கணுங்கிற விருப்பம். திருமணம் ஆச்சு. ஒரு அழகான பிராமண பொண்ணை திருமணம் செய்து கொண்டு இல்லறம் என்கிற நல்லறத்தை நடத்தினார். அதன் பயனாக மங்களமாக ஒரு மகவு பிறந்தான். ஊர் கூடி பிள்ளைக்கு என்ன திருநாமம் வைக்கலாம்னு கேட்டதும் தன் உள்ளத்தில் தான் காணாமலே காதலித்திருக்கிற திருநாவுக்கரசரை ஒரு குருவாக கருதுகிற அந்த பிராமணர் சிவபிராமணர் எல்லாரும் கூடியிருக்கிற இடத்தில் என்ன சந்தேகம், என்னுடைய குலதெய்வமாக இருக்கிற திருநாவுக்கரசர் பெயரை குழந்தைக்கு வையுங்கள், எல்லோரும் கூடி திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்தார். என்ன அந்த காலத்துக்கு பிறகு ஒருத்த கூட பிராமணர்கள் திருநாவுக்கரசர் பேர் வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை. இருந்தால் ரொம்ப பாராட்டுக்குரியதுதான், மகிழ்ச்சிக்குரியதுதான். திருநாவுக்கரசர் அவர் பெயர் வச்சார். அந்த குழந்தை பிறந்து சில ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு மறுபடியும் இன்னொரு குழந்தை பிறந்தான். இது கூட ஒரு 4 வருஷம் இடைவெளி வந்தாச்சு. என்ன குழந்தைக்கு பெயர் சூட்டலாம் என்று எல்லாரும் கேட்கிற பொழுது அப்பதான் ஆச்சரியப்பட்டேன். அதே காலத்தில் ஞானசம்பந்தருடைய அருள் வரலாறும் இந்த மண்ணில் மலர நாவரசரும் ஞானசம்பந்தரும் கைகோர்த்துக் கொண்டு ஒன்றாக தலையாத்திரை செய்கிற பொழுது சைவ பற்றாளராக இருக்கிற அப்பூதியடிகள் நினைத்திருந்தால் இல்லையா, இரண்டாவது குழந்தைக்கு திருஞான சம்பந்தர் என்று பெயர் வைத்திருக்கலாம். வைக்காமல் அந்த குழந்தைக்கும் திருநாவுக்கரசர் என்று பெயர் சுட்ட சொன்னார். நீ நாமங்கள் தோத்திரமேனு, அதை தவிர வேறு நாமம் எனக்கு வேண்டாம், ஒருவனை பற்றி ஓரக திரு என்கிற பழமொழி போல் அந்த ஒரு நாமத்தால் என்னால் கடைத்தேற முடியும் தெளிவாக நம்புகிறார். அந்த குழந்தைக்கும் திருநாவுக்கரசர் பேர் இருக்கு. இப்போ ஆண்டுகள் ஓடிட்டு திருமணமாகி 10 வருஷம் ஆயிட்டது. 25 வயசுல கல்யாணம் பண்ணவருக்கு ஒரு 35 வயசு. இதெல்லாம் என்னுடைய எளியனுடைய சிந்தனை கற்பனை, இது இருக்கலாமோன்னு. இது 35 வயசு. வீட்டுல அதீத அன்பு வந்ததும் வீட்டுல இருக்கிற பொருள் பசுமாடு இருந்துச்சுன்னா சில பேர் பசுமாட்டுக்கு பசுமாடும் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க. அந்த லட்சுமியை பிடிச்சு கொண்டாந்து கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அந்த மீனாட்சியை கொண்டு வந்து அதுக்கு தண்ணி வை, ஒரு அன்பு, தாங்க அன்பு கொண்டிருக்கேன். அது மாதிரி இவர் என்ன பண்றாரு, பசுமாடுகள் வீட்டுல இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் திருநாவுக்கரசர் பேரை வைக்கிறார். இது ஆண் பேரு, ஆனா பசுமாட்டுக்கு அந்த திருநாவுக்கரசருடைய பேரு. வீட்டுல அழக்கிறதுக்கு இருக்கிற மரக்கால் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன பேருன்னா மரக்காலால 4 மரக்கால் கூடுன்னு சொல்ல மாட்டாரு. அந்த திருநாவுக்கரசர் எடுத்து 4 போடு அப்படின்னு சொன்னாருன்னா மரக்காலுக்கு திருநாவுக்கரசர், நீங்க மன்னிக்கணும், வீட்டுல இருக்கிற எருமை மாட்டுக்கு கூட திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்திருந்தார். நான் சொல்லல, ஆவோடு மேதி மற்றும் உளவெல்லாம் அரசின் நாமம் சாற்றும் ஒழுகலாத்தார், பசுமாடுகளோடு எருமை மாடுகளுக்கு கூட அந்த திருநாவுக்கரசர் பெயரை வைத்திருக்கிறார். சரி, தனி மனித பண்பு எப்படி சார், எல்லாத்திலயும் இந்த ஆட்களுடைய தனிமை அன்னைக்கு சொன்ன பாருங்க, எல்லா சிறப்பும் உடையவரோடு
ஒழுக்கம் மிக்கார்னு ஒரு வார்த்தை சேர்க்கிறார் சீதார் பாருங்க. எப்படிப்பட்டவர்னா, களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். பெருமக்களை ஒரு அழகான வரி இந்த வரி. அவர்கிட்ட நாலு குற்றம் கிடையாது, என்ன களவு பொய் காமம் கோபம், நான்கு குற்றங்களும் கிடையாது. களவு பொய் காமம் கோபம் கிடையாதுன்னு முடிக்கணும். அப்புறம் என்ன முதலிய குற்றம் காய்ந்தார், என்ன எக்ஸெட்ரா போடுறாரு. பஞ்சமா பாதகத்தில் களவு பொய் காமம் கோபம் நாலு சொல்லிட்டார், அஞ்சாவதா இருக்கிறது இது. அந்த வார்த்தையை எப்பொழுதும் தன் நூலில் பயன்படுத்தாத சேர்க்கிறார் பெருமாள். அதை சொல்லாமலேயே முதலியங்கிற வார்த்தையாலே தழுவுகிறார். கொலை என்கிற சொல் சொன்னால் கூட சமூகத்திற்கு அது ஒரு தீய வழிகாட்டியா போயிடும்னு, கொலை என்கிற வார்த்தையை பல்வேறு படுகொலைகள் இந்த வரலாறுகளில் நிகழ்ந்திருந்தும் ஒரு இடத்தில் கூட பதிவு செய்யாத சமூக பண்பாட்டாளர், சமூக நேசத்துக்கு சொந்தக்காரர் சேர்க்கிறார். களவு பொய் கோபம் காமம் முதலிய குற்றம் காய்ந்தார். அடுத்தது ஒரு குறும்பு. களவு கிடையாது, பொய் கிடையாது, காமம் கிடையாது, கோபம் கிடையாதுன்னதும் இதெல்லாம் திருவள்ளுவர் வந்து சாமியார்களுக்கு துறவிகளுக்கு சொல்றார் இல்லையா. துறவிகளுக்கு தான் களவு கூடாது, பொய் கூடாது, காமம் கூடாதுன்னு இவங்க கிண்டல் அடிக்கிறாரு. வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார். அடே இவ்வளவு இருந்து இல்வாழ்க்கையிலேயே ஒருத்தன்கிட்ட இதெல்லாம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு துறவிக்குரிய மனோபாவத்தோடு இல்லறத்தில் வாழ்கிறானடா ஒருவன் என்பதை இந்த அருமையான ஒரு தொடர் மூலமா சேர்க்கிறார். களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார். மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைகோல் ஆவுடு மேதி மற்றும் உளவெல்லாம் அரசினுடைய நாமம் சாற்றும் ஒழுகலாம். அளவுக்கு மீறி இந்த பற்று, இந்த அன்பு என்னாச்சுது, தர்மங்கள் பலவற்றை செய்யணும் அப்படின்னு அந்த பிராமணருக்கு ஒரு எண்ணம். சேர்க்கிறார் அந்த விஷயத்தை நுட்பமா சொல்றவர். திருநாவுக்கரசர் வரலாற்றை நினைவு வச்சுக்கணும். அவருக்கு அப்பா இறந்து அம்மா இறந்து அக்காவுக்கு வாழ்க்கை பறி போனதும் இந்த உலக வாழ்க்கையில பற்று இல்லாமல் துறவு மேற்கொண்டார். இல்ல நில்லாத உலகியல்பு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அற துறந்து பெரும் செல்வத்தை என்னடா செஞ்சாருன்னா, அங்க சொல்லுவார் காவலத்தும் குளம் தொட்டும் கடப்பாடு வழுவாது மேவினுக்கு நிதி அளித்தும் விருந்தளித்தும் செலவு பண்ணார். அப்ப திருநாவுக்கரசனுக்கு எது பிடித்த அறம்னா, காவளர்ப்பது, குளம் தொடுவது, விருந்தினருக்கு சோறு போடுவது, பணம் கொடுப்பது, அந்த சொத்தை எல்லாம் அப்படி செலவு பண்ணார். என் தலைவனாகிய திருநாவுக்கரசர் எனக்கு குரு என்றால் அவனுக்கு எது பிடிக்குமோ அதை நான் தர்மமாக செய்கிறேன்னு திங்களூர் பகுதியில் அவர் வழியிலே நின்று காவளர்த்து குளம் தொட்டு எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பந்தலை வைத்து தன் தலைவனுடைய அன்புக்கு உரியவராக வடிவுதான் காணாராயும். திருநாவுக்கரசரை பார்த்ததில்லை. மனுசீர் வாக்கின் வேந்தர் அடிமையும் அவருடைய அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டு, அவர் அடிமை இவர் அருள் ரெண்டும். பெருமான் ஒரு பக்கமா ஒன்வே டிராபிக்கா போயிடும், அதுல அன்பே இருக்காது. இவன் அடிமைப்பட்டான், அவர் அதற்கு அருளிப்பாடு தந்தார். தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என்கடன் பணி செய்து கிடப்பதை ஏன் வேலையை நான் செய்யறேன், உன் வேலையை நீ ஒழுங்கா செய்யணும் திருநாவுக்கரசர் கேட்டவர் இல்லையா. அத வடிவுதாம் காணாராயும் மனுசீர் வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டு அவர் நாமத்தால் படிநிகள் மடங்கள் ஏராளமான மடங்கள் வச்சிருந்தார். தண்ணீர் பந்தர்கள் முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையில் வாழும் ஏராளமான தர்மத்தை பத்து வருஷத்துக்கு முந்தையே தொடங்கிட்டார்னு அர்த்தம். எப்ப திருநாவுக்கரசரை கேட்டாரோ, திருநாவுக்கரசர் ஒரு நாமம் நெஞ்சுக்கு வந்ததோ அப்பொழுதே இந்த தர்மங்களுக்கு அடிக்கல் நாட்டியாச்சு. ஒரு பக்கத்தில் அன்ன சத்திரம், இன்னொரு பக்கத்தில் பெரிய மரச்சோலைகள், இன்னொரு பக்கத்தில் குளங்கள், இன்னொரு பக்கத்துல நல்ல மணல் பாவி பந்தல் போட்டு தண்ணீர் பந்தல்கள். எல்லாத்திலயும் என்ன பேர் தெரியுமா, அவர் பேர் இல்ல, தன்னுடைய குருநாதராக உள்ளத்தில் வைத்து பூசிக்கிற ஞானியாகிய பெரிய ஒரு வெள்ள துணி எடுத்து அதுல திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் சோலை, திருநாவுக்கரசர் திருக்குளம், திருநாவுக்கரசருடைய அன்னசத்திரம்னு எங்கு பார்த்தாலும் அந்த நாமங்களை எப்படி எழுதினாரா, சும்மா தண்டத்துக்கு எழுதலையா, சந்தமுற வரைந்ததனை எம்மருங்கும் தாங்கண்டா. அதுல ஒரு அழகு உணர்ச்சியோடு, ஒரு கலை உணர்ச்சியோடு, அதாவது அதுல தனக்கு இருக்கிற ஈடுபாட்டை எடுத்து காட்டுவது போல் மிகப்பெரிய அழகுணர்ச்சியோடு அவற்றையெல்லாம் எழுதி அந்த இடங்கள் எல்லாம் முடிவிலா அறங்கள் செய்து முறைமையில் வாழும் நாளில். பெருமக்களே, ரொம்ப பணிவா உங்கள் திருவடிகளுக்கு ஒரு செய்தி சொல்றேன்.
ரொம்ப பெரும் செல்வர் அப்போது அடிகள். இவ்வளவு தர்மம் செய்யறாருன்னா எவ்வளவு செலவாகும் ஒரு நாளைக்கு? 10 வருஷம் ஆயிட்டது. ஏன்னா பிள்ளைக்கு பாம்பு கடித்த நேரத்துல மரம் ஏறி குறுத்து வெட்டுகிற அளவுக்கு வயசாயிருக்கு. ஒரு 9 to 10 வயசுல இருந்திருப்பான் பையன். 10 ஆண்டு காலமா திருநாவுக்கரசரை குருவாக, ஞான குருவாக, தெய்வமாக கருதுகிறார் அப்போது அடிகள். திங்களூருக்கும் பக்கத்தில் இருக்கிறதாகிய 150 கிலோமீட்டர்ல இருக்கிற அந்த பன்ரூட்டிக்கு இடையில இருக்கிற தூரம் ரொம்ப குறைச்ச. ஒரு குதிரை குட்டிய வண்டி எடுத்துட்டு புறப்பட்டா 4 நாள் 3 நாளுக்குள்ள போய் அப்பர் பெருமானை பார்த்து காலில் விழுந்து, நான் தான் இன்னார் உங்கள் அடியவன், உங்கள் பெயரால் பெரிய தர்மங்களை இங்கே செய்கிறேன்னு சொல்லி அவரை தான் அறிமுகப்படுத்திக் கொண்டு தன்னை அவருக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் அப்போதேடிகள் வரலாற்றில் சேர்க்கிறார், என்ன சொல்கிறார், எனக்கு அவனை தெரிந்திருந்தால் போதும், அவனுக்கு என்னை தெரிந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்ற அடக்க உணர்வோடு தர்மங்கள் செய்யப்பட்ட காலம் சேக்கிழாருடைய அந்த அருமையான திருநாவுக்கரசருடைய காலம். ரொம்ப அழகா சொல்லுவான். 100 பசுமாடு இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்துல ஒரு கண்ணூட்டி அவுத்துட்டா அது ஓடி போய் மோந்து பார்த்துட்டு தன்னுடைய தாய் பசு இன்னதுங்கத்தை இனங்கண்டு ஊட்டும். ஒரு கண்ணுட்டிக்கு கூட தாய் எதுன்னு தெரியுது. ஊட்ட வர்ற கன்று தன் கன்று இல்லைன்னா மாடு மடி கொடுக்காது, முட்டும். ஒரு பசுவுக்கு கன்றை தருகிறது, ஒரு கன்றுக்கு பசுவை தருகிறது. பாவி, உனக்கு என்னை தெரிகிறது, ஆனால் எனக்கு உன்னை காட்ட மாட்டேன் என்கிறாயே, இது என்ன நியாயம்னு கம்பன் கைசலித்து போவதை ராமாயணத்துல பாக்கலாம். அந்த அருமையான இந்த பாட்டுல விராதன் துதியில வைத்த அந்த செய்தி அற்புதமாக கம்பன் சொல்லு. தாயறியா கன்றில்லை அக்கன்றை ஆயும் அறியும், தாயறியாத கன்றில்லை அக்கன்றை ஆயும் அறியும். நீ அறிவை எவ்வுயிரும், நீ எல்லா உலகத்தையும் அறிவ, ஆனால் உன்னை அவையறியா, உன்னை அவைகளால் அறிய முடியவில்லையே, என்ன மாயம் இது என்று அற்புதமாக கவி சக்கரவர்த்தி கம்பன் அந்த ராமனை துதிக்கிற துதியாக விராதன் துதியில வச்சு சொல்லி காட்டுவான். என்னை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியமே இல்லை. அப்போ தர்மங்கள் விளம்பரப்படுத்தப்படாமல் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த ஒரு காலம் இந்த திருநாவுக்கரசருடைய திருக்காலம் சேக்கிரார் பெருமான் நமக்கு காட்டுகிறார். இதை விட பெரிய வேடிக்கை, பல தலங்களையும் சுற்றி வழிபாடு நிகழ்த்தி கொண்டு திருநாவுக்கரசர் பெருமான் இந்த சாலை வழியா வர்றாரு. பக்கத்தூர் திங்களூர், திங்களூருக்கு பக்கத்துல திருப்பயணம் இருக்கு, பக்கத்துல கவிஸ்தலம் இருக்கு, பக்கத்துல சுவாமிமலை இருக்கு, பக்கத்துல குடமூழ்க்கு இருக்குது, இந்த பக்கத்துல திருவலஞ்சுழி இருக்குது. இவ்வளவு தலங்களையும் வழிபட்டு கொண்டு வருகிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க திருநாவுக்கரசர் பக்கத்து ஊருக்கு 10 மைல் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வழிபாட்டுக்கு வருகிறார். திங்களூரில் இருக்கிற இந்த சிவபிராமணருக்கு அவர் வருகிறார் என்று தெரிந்திருக்கவில்லை, வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்போ அடுத்த ஊருக்கு தான் 10 ஆண்டு காலமா வைத்து பூசிக்கிற குலதெய்வம் வருகிறது என்று திங்களூரில் இருக்கிற அப்போதையடிகளுக்கு தெரிந்திருக்கவில்லைனா, திருநாவுக்கரசர் போன்ற இறைவன் அருளை பெற்ற பேரருளாளர்கள் கூட தங்கள் தலையாத்திரைகளை ஆரவாரம் இல்லாது அடக்கமாகவே நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதையும் சேர்க்கிறார் இந்த வரலாற்றின் மூலமாக சொல்கிறார். இன்னைக்கு சாதாரணமா இருக்கிற நான் யாரையும் குறை சொல்லல, இறைவன் அருள் பெற்றதாக கருதுகிற இல்ல மரபு வழியான நிறுவனங்களுக்கு தலைமை தாங்குகிறவர்கள் வந்தால் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளவு வண்ண விளக்குகள், எவ்வளவு வரவேற்பு பதாதைகள்லாம் வைக்கப்படுகிறது. ஆனால் திருவருளை நேராக பெற்ற திருநாவுக்கரசர் வழியிலே வருகிறார். வருகிறார் செய்தி 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிற அப்போதையடிகளுக்கும் தெரிந்திருக்கவில்லைன்னா, ஆரவாரம் இல்லாது அவனை நான் அறியவும், என்னை அவன் அறிந்தால் போதும்னு தான் அவர்களுடைய தலையாத்திரை நடந்திருக்கிறதே தவிர எந்த விளம்பரங்களுக்காகவும் தலையாத்திரையை மேற்கொள்ளவில்லை. நம்முடைய அருளாளர்கள் சேர்க்கிறார், அடையாளப்படுத்துகிறார். ரொம்ப அழகா சேர்க்கிறார் சொல்லுவார். பக்கத்தில் இருக்கிற அந்த திருப்பயணத்துக்கு வந்து பொறுப்பறையில் மடப்பிடியின் உடன்புணரும் சிவக்கணித்தின் திருப்பயணம் சென்று இறைஞ்சி, அதான் சேர்க்கிறாருக்கு அந்த அழகு. சும்மா சாதாரணமா திருப்பயணம் சொல்ல, பொறுப்பறையும் மடப்பிடியும் உடன்புணரும் சிவக்கணித்தின் திருப்பயணம் சென்றிறைஞ்சி. திருப்பயணத்துல வழிபாடு முடிச்சுக்கிட்டார். அப்ப பதிகம் ஒன்னும் பாடல போல, ஏன்னா பின்னாடி ஒரு பதிகம் பாடுகிற நேரம் இருக்குங்கிறதுக்காகவோ இல்ல அந்த பதிகம் நமக்கு கிடைக்கலையோ, முடிச்சிட்டு பிற தலங்களையும் வழிபடுவதற்காக திருநாவுக்கரசர் பெருமான் திங்களூர் வழிமருங்கு மேவுவார். திங்களூரை நோக்கி அப்படியே வரிசையா வந்துட்டு இருக்கார். ரொம்ப எனக்கு புரியாத விஷயம், பெரிய அறிஞர்களா இருக்கிற உங்களோட நான் கலந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு, இவ்வளவு பெரிய திருநாவுக்கரசர் ஒரு தலையாத்திரை நடத்துகிற பொழுது அவரோடு கூட ஒரு 19 பேர் வந்திருப்பாங்களா மாட்டாங்களா, அது ஏன் அது நமக்கு தெரியவே இல்லை. அங்க பாத்தீங்கன்னா திருவேழி மேலைக்கு போன நேரத்தில்
ஞானசம்பந்தருக்கு பின்னே ஒரு பெரும் கூட்டம் வந்தது. திருநாவுக்கரசருக்கு பின்னே ஒரு கூட்டம் வந்தது. சில நேரங்களில் யாரும் இல்லாமல் இந்த தலத்தில் வழிபாடு நிகழ்த்த திருநாவுக்கரசர் வருகிறார்னு உள்ளூரில் இருக்கிறவர்களுக்கு கூட தெரியாமலும் இந்த யாத்திரை நடந்திருக்க வேண்டும். இல்லாட்டி இந்த கதை சரியா நேரடியா ஒத்துக்கொள்ளவே முடியாது. அப்ப திருப்பயணத்தில் வந்து திருநாவுக்கரசர் வழிபாடு நிகழ்த்தி விட்டு திங்களூர் வருகிற பொழுது தனியாக வருகிறார். அல்லாடி ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவு பெரிய அருளாளர். பக்கத்திலே ரெண்டு பேர் உடன் வந்திருந்தால் அவங்க இன்னார் இன்னார்னு சொல்லுவான். அவன் யாரும் சொல்றதுக்கு, அவங்க பெருமை எடுத்து சொல்றதுக்கு யாரும் அல்ல. தனியாகவே தலையாத்திரை செய்து 100 அடியார்களில் ஒருத்தரா போய் திருப்பயணத்துக்குள்ள இருக்கிற கோயில போய் சாமி கும்பிட்டு பாடி பரிகம் சொல்லிட்டு அப்படியே அந்தாண்ட வர்றார். வந்தால் அங்கதான் இந்த கதையினுடைய சுகமான இடத்தை, திருப்பயணம் பணிந்து திங்களூர் வழிமருந்து மெவுவா. அப்படி மேக்கிறப்போ ஒரு தண்ணீர் பந்தலை முதல் முதல்ல பாக்கிறார். தண்ணீர் பந்தல் எங்க இருந்துதான், சில பேர் தண்ணீர் பந்தல் சீசனுக்கு மட்டும் வைப்பாங்க. மதுரையில இப்ப சித்திரை திருவிழா நடக்குதுன்னா ஒரு மாசத்துக்கு மட்டும் தண்ணீர் பந்தல் வச்சு திருவிழா முடிஞ்சோன்னு எடுத்து விடுவாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப கஞ்சனா இருந்தாங்கன்னா தண்ணீர் பந்தல் வச்ச மாதிரி இருக்கணும், ஆனா அதிக செலவு ஆயிடாமலும் இருக்கணுங்கிறதுக்காக எங்க வச்சா அதிகமா செலவாகாதோ அந்த மாதிரி இண்டு இடுக்கல கொண்டு போய் வைப்பானா. இந்த தண்ணீர் தர்மம் நாவுக்கரசர் பெயரால் மனித குலத்துக்கு சென்று சேர வேணுங்கிற கருணை கொண்ட அப்பூதியடிகள் எங்க வச்சாரா, அந்த மிகப்பெரிய ராஜபாட்டையில் அளவில் ஜனம் செலவழியா பழிக்கரையில், அளவிலாத மக்கள் போய் வந்து கொண்டிருக்கிற அந்த நெடுஞ்சாலையில் எப்படி வச்சாரா, அருள் உடையார் உளமனைய கண்ணடித்தார். தண்ணீர் பந்தல போய் நின்னீங்கன்னா அந்த காவிரியிலிருந்து வர குழுகுழு காத்து, சோலைகளிலிருந்து வருகிறதாகிய இனிய மரங்களுடைய மனங்கள், கீழெல்லாம் காவிரியிலிருந்து எடுத்து பரப்பப்பட்ட புதுமண், அதன் மேலே தெளிக்கப்பட்டிருப்பதாக இருக்கிற பச்சை தண்ணீர், உட்கார்ந்து இளைப்பாறுவதற்காக பலகைகள், வர்றவன் அந்த இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு வழி போக்குறவர்கள் இங்க கொடுக்கிற தண்ணீரை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் தாகவிடாய் தீர்ந்து மறுபடியும் தங்களுடைய வழிப்பயணத்தை. எப்படி இருந்துதான் பந்தல், அளவில் தவம் செலவுழியா வழிக்கரையில் அருள் உடையார் உளமனைய கண்ணளித்தார். கருணை உடையவர்களுடைய உள்ளம் எப்படி குழுகுழுன்னு இருக்குமோ அது மாதிரி இந்த தண்ணீர் பந்தல் இருந்ததுன்னு அருள் உடையார் உள்ளம் எப்படி இருக்குங்கிறது தண்ணீர் பந்தலை வச்சு சொல்றார். பல பேர் அருளுடையாரா புறத்தோற்றம் இருப்பான், உள்ளுக்குள்ள வஞ்சகமே இருக்கும், ஆனால் அருளுடையார் உளமனைய கண்ணளித்தாய். ஒரு வேனில் பரிவகத்தி அந்த வேனில் காலத்தினுடைய கொடுமையை அகற்றி வைக்கப்பட்ட ஒரு அழகான தண்ணீர் பந்தலை பார்க்கிறார். அருளுடையார் உளமனைய கண்ணளித்தாய் வைத்திருக்கிற தண்ணீர் பந்தல் இருக்கு, அதை வந்து பார்க்கிறார். முன்னாடி பார்த்தார் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், இன்னும் பார்க்கிறார் திருநாவுக்கரசர் அன்னசத்திரம், இந்தாண்ட பக்கம் பாக்கிறார் திருநாவுக்கரசர் இளமரக்கா. என்ன இது, திருநாவுக்கரசருங்கிறது நம்ம பேரு தானே, நமக்கு இந்த ஊர்ல மாம மச்சான் எவனும் கிடையாது, இருந்திருந்தாலும் நிச்சயமா அந்த பாவிகள் நம்ம பேரை வைக்க மாட்டானே, இது என்ன ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த பேர் இங்க எழுதப்பட்டதுன்னு. ஆனா அந்த பண்பாடு பாருங்க, நாம் சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை பெற்றவர்கள், நம்பால் அன்பு கொண்ட பல பேர் இந்த ஊரில் இருக்கலாம், அவர்களில் ஒருவன் தான் நம் பேரில் இதை வைத்திருக்கிறான்னு அந்த தற்பெருமையாக கருதாத அந்த அடக்கம் என்ன பண்ணுதான், இதற்கு என்னோ கருத்து, இந்த பேரை எழுதியிருக்கே இதுக்கு என்ன கருத்தா இருக்கும் என்று சிந்தை வியப்புற வருவார். சிந்தையில் ஆச்சரியத்தோட வந்தாராம் வருவார். திருநாவுக்கரசி எனும் பெயர் சந்தமர வரைந்ததனை எம்மருங்கும் தான் கண்டார். திருநாவுக்கரசுங்கிற பேரு எங்கு பார்த்தாலும் அழகழகாக அழகழகாக எழுதப்பட்டிருக்கிற காட்சியை பார்த்தார். வந்து இப்ப ஆச்சரியத்தோடு மனசுல கலக்கத்தோடு இதுக்கு என்னோ கருத்துன்னு தெரியாம சந்தேகத்தோட வந்து தண்ணீர் பந்தல்ல சுகமா சேர்க்கிறார். கவிதை நடத்துற இடம் இது. தண்ணீர் பந்தல்ல எப்படி வச்சிருப்பாங்கன்னா, பெரிய தண்ணீர் பந்தல்ல ஓலையால பந்தல் போட்டு தண்ணீர் கொடுக்கிற இடம்ல தண்ணீர் பிளஸ் பந்தல் அப்படின்னா, முதல்ல நிழலில் இழப்பாரி அப்புறம் தண்ணீர் குடிக்கணும். இங்க எப்படி வைக்கிறாங்களோ தெரியல, எங்க பகுதிகளில் தண்ணீர் பந்தல் வைத்தால் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு மேடை போட்டு 3 பெரிய பானை, அது என்னது எக்ஸான்னு சொல்லுவாங்க, அவ்வளவு பெரிய பெரும் பானை. அந்த பானை 1, 2, 3 ஒரு கீழே ஒரு பெருமனை போட்டு அதன் மேல தூக்கி வச்சிருப்பாங்க. அதன் மேல எல்லாம் துணி, வெள்ள துணி, அந்த துணியை சுத்தி இருப்பாங்க. இன்னும் சில பேர் வைக்கோல் பிரிய எடுத்து மென்னா சுடிச்சு அந்த பானை முழுவதும் சுத்தி
அதுல தண்ணியை ஊத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி அது உள்ள இருக்கிற தண்ணி குளிர்ந்துகிட்டே இருக்கணும்னு. அடியில மணலை போட்டு மூணு பானையில ஒரு பானையில சுத்த ஜலம், நல்ல தண்ணி, தூய்மையான தண்ணீர், குளிர்ந்த காவிரில இருந்து கொண்டு வந்த தண்ணி. இன்னொரு பானையில நல்ல பசு மோரை கரைத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நீர் மோர் வச்சிருப்பாங்க. இன்னொரு பானையில் தண்ணீரில் ஏலக்காய், வெல்லம் இவற்றை எல்லாம் போட்டு அதை வந்து ஒரு பானகம்னு பேரு, அதை வச்சிருப்பாங்க. ரொம்ப தாகமாக இருப்பவர்களுக்கு மோர், குழந்தைகள் வந்தால் விரும்பி குடிப்பதற்காக பானகம், வெறும் தண்ணீர் விரும்புகிற துறவிகளுக்கு தண்ணீர்னு மூணு வச்சு, மூணுக்கும் மூணு மடக்கு போட்டு ஒன்னொன்னு மேலையும் முண்டு ஊத்தத்துக்கு ஒரு பாத்திரம் வைத்து கட்டாயமா குடிப்பதற்கு நிறைய கோளை வைத்திருப்பார்கள். ஆனால் எதையும் நாய் செங்கிலியால் கட்டுவது பழக்கமே கிடையாது. அப்படி எல்லா கோளைகளையும் வைத்து அவரவர்கள் எடுத்து அதில் வேணுங்கிற தண்ணீரை வாங்கி குடிப்பார்கள். ஆனால் யாரும் தானே கை போட்டு மொண்டுவதற்கு அனுமதிப்பதில்லை. ஒருவன் முண்டு ஊத்துவதற்காக இருப்பான், அவன் அந்தந்த கோளையால் முண்டு ஊத்துவான், குடிச்சிட்டு அவங்கவுங்களும் பக்கத்துல வச்சுட்டு போவான். இந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டு. அப்படி தண்ணீரோடு நீர்மோர் பானகம் எல்லாம் கலந்து தருகிற அந்த தண்ணீர் பந்தலில் வந்து திருநாவுக்கரசர் நிற்கிறார். பத்தாண்டு காலமா தன்னை உள்ளத்துல வச்சு போத்துற ஒரு குருநாதர் தான் ஊர்ல தான் வச்ச தண்ணீர் பந்தலுக்கு வர்றாருங்கிற விஷயம் அப்போதையடிகளுக்கு தெரியல. நீங்க நல்லா தயவு செஞ்சு மனசுல உள்வாங்கிட்ட சமய வாழ்க்கை எப்படி இருந்து, திருநாவுக்கரசருடைய வரலாற்ற சேக்கிடாரோட சேக்கிடார் சித்தரிப்புல சொல்றேன். எனக்கு இருக்கிற கேள்விகளுக்கு விடையே கிடையாது. அதுல நிக்கிறார், நின்னுட்டு கேக்குறா, அந்த பந்தல்ல பத்து பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க உள்ளூர்க்கார, எவ்வளவுக்கு இவர் தான் திருநாவுக்கரசர் தெரியல. ஒரு சாமியார் பத்து பதினோட பையனோட வந்திருக்கார், தண்ணிய வாங்கி அவரும் குடிச்சாராம். அமுதமுமாம் தண்ணீரும் பார்த்தருளி. அந்த கோவலையை கையில எடுத்துட்டு இப்படி போய் நீட்டுறார். அந்த பையன் தண்ணி ஊத்துறவன், அந்த ஆள் தண்ணியை ஊத்துறான், அவர் குடிக்கிறார். பாட்டுல மறந்துறாதீங்க, அமுதமுமாம் தண்ணீரும் பருகி அருளின்னு இல்ல பார்த்தருளின்னு இருக்கு. நீங்க கேள்வி கேட்கலாம், பார்த்தார்னு இருக்கே தவிர எங்க பருகினார்னு இருக்குன்னு. அமுதமுமாம் தண்ணீரும், எனவே அது அமுதம் போல் இனிக்கிற தண்ணீர். இன்னொன்னு பார்த்தல்ங்கிறதுக்கு பருகுதல் பொருள் உண்டு. சைவ சம்பிரதாயம் தெரிந்தால்தான் பெரிய புராணத்தை பல விஷயங்களை தெரிய முடியும். இப்ப நான் மதுரைக்கு வர்றேன், பேசுறேன், பேசிட்டு போறப்போ நான் மடங்கள்ல பணியாற்ற போது என்ன சொல்லுவோம், போற போயிட்டு வரேன்னு சன்னிதானத்துக்கு சொன்னோம்னா, சரி சரி அப்படியே மீனாட்சிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வாடாம்பாங்க எங்க சாமி. நாங்க கடைசி நாள் அன்னைக்கு போய் மீனாட்சிக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு பிரசாதம், சன்னிதானத்துக்குன்னா பட்டர்கள் வந்து ஒரு வாழைப்பட்டு எடுத்து அதுக்குள்ள இந்த தேங்காய் மூடி வித்தலை பாக்கு எல்லாத்தையும் வச்சு அப்படியே மூடி மேல விபூதி வச்சு கொடுப்பாங்க. இதை அப்படியே கொண்டு போய் சன்னிதானத்துக்கு கையில கொடுப்போம். கொடுத்ததும் சன்னிதானம் அதை பிரிச்சு அதுல இருக்கிற அந்த பூ எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டு விபூதி எடுத்து நெத்தியில எடுத்துவாங்க. வெளியில யாராவது காத்திருக்கிறவங்க சன்னிதானம் என்ன செய்கிறதுன்னு கேட்பாங்க. கேட்டா பணிவிடையால் சொல்லுவான், சன்னிதானத்தில் பிரசாதம் பார்க்கிறதும், பிரசாதம் பெற்றுக் கொள்ளுதல் என்பதை பிரசாதம் பார்த்தல் என்று சொல்லுவது சைவ சம்பிரதாயம். அதனால் அருளாளர் உண்டார்கிட்ட தண்ணீர் பருகினார்னு சொல்லாம அமுதமுமாம் தண்ணீரும் பார்த்தருளி என்றால் பருகி அருளின்னு தான் அதற்கு பொருள். அப்படி அந்த தண்ணீரை அவர் அழகாக பருகி மகிழ்ந்தாராம். அப்படி இப்ப மகிழ்ந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்களை திரும்பி பார்க்கிறார். இப்பதான் அவருக்கு முதல்ல ஒரு ஆச்சரியம், என்னடா எல்லா தர்மங்கள்லயும் திருநாவுக்கரசுங்கிற பேரு எழுதியிருக்கே, எனக்கு கூட நினப்பு திருநாவுக்கரசுங்கிற பேரு எழுதியிருக்கிறத பார்த்தார். ஆனால் அது தன் பெயர்னு நினைச்சாரா இல்லையானே எனக்கு சந்தேகம். ஏனென்றால் தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், நங்கை தலைப்பட்டாள் தலைவன் தாளேன்னு எழுதுகிற திருநாவுக்கரசருக்கு தனக்கு திருநாவுக்கரசன் ஒரு பட்டம் இருப்பது கூட அவருக்கு நினைவில் இல்லாமலும் இருந்திருக்கலாம்னா இன்னும் கூட அவருக்கு பெரிய சிறப்பு தான். அங்க வந்து நின்று திருநாவுக்கரசு 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 இருக்கிறதுனால யாரோ இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளா இருப்பாரோ அவர் தான் இந்த தர்மத்தை எல்லாம் செய்யறாரோன்னு தர்மம் செய்கிறவர்கள் மேல் பதிவு கொண்ட திருநாவுக்கரசர் அந்த பந்தலில் நின்று ஒரு கேள்வி கேட்டாரா, இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார்? இதுக்கெல்லாம் ஒரே சார் வேணும், இப்பந்தல் இப்பெயரிட்டு நம்ம கொழுப்பார்னா என்ன பண்ணுவோம், இப்பந்தல் நம் பெயரிட்டு இங்க அமைத்தார் யாருன்னா கதை உடனே முடிஞ்சு போயிடும். இது ஆணவம் இல்லையா? அப்படிப்பட்ட ஆணவம் இல்லாது யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாய். கடவுள் வாதத்துல பல பேரை மனுஷ கடவுள் என்ன பண்றான்னா எப்ப பார்த்தாலும் யான் யானுன்னு எனது எனதுன்னே கூத்தாடியே பல பேர் இந்த உடம்ப போட்டு வீணடிச்சிடறானே. அப்படி கூத்தாட வைப்பவனும் எங்கள் இறைவன் தான்ங்கிறத மணிவாசகர் பதிவு செய்யற மாதிரி இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்க அமைத்தார் யார் கேக்குறான். யார் அமைச்சது இந்த பந்தல்?
அப்படி கேட்டதும் அப்பந்தல் அறிந்தார்கள். உள்ளூர்காரனா தான் இருக்கணும், பந்தல்ல நிப்பான்ல. செப்பரின் சீர் அப்போது அடிகளா செய்த வைத்தார். உடனே சொன்னான், தெரியாதுங்களா உங்களுக்கு, சொல்ல மாட்டாத பெருமையுடைய அப்போதியடிகள் இதை செய்தார். கேட்டது இந்த பந்தல் யார் அமைத்தார்னு, அவன் சொன்னது அப்போதியடிகள் செய்தமைத்தார்னா அடிஷனலா சொல்றான், அப்போதியடிகளா செய்தமைத்தார் தப்பின்றி எங்கு மூல சோலை குளம் காயந்தார். பல சோலைகளையும் குளங்களையும் இளமரக்காலையும் யார் செய்தது? ஒப்பற்ற சிறப்புடையவராக இருக்கிற அப்போதியடிகள் செய்தமைத்தார். எவன் சொல்றவன்? உள்ளூர்காரன் சொல்றான். அதான் ரொம்ப முக்கியம். நம்மளை வெளியூர்ல அங்கீகாரம் வாங்கறது ரொம்ப சுலபம், ஆனா உள்ளூர்ல போய் நம்மளை பத்தி கேட்டீங்கன்னா, நீங்களே எங்க ஊருக்கு வந்து நல்ல ஒரு ஆள் வந்து உங்க ஊர்ல பேசுறாருங்க, அவரு இந்த ஊர் தானே அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆமா, ஊர் அடிச்சு உலையில போடுறது வழக்கம், இதெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான்னு உடனே நம்மளை பத்தி ஒரு நெகட்டிவ் அப்ரோச் தான் வருமே தவிர, பாசிட்டிவா நம்மளை பத்தி எவனும் உள்ளூர்காரன் சொல்லவே மாட்டான். அது நம்ம தமிழர்களுடைய ஒரு பெரிய கலாச்சார பின்னடைவுன்னு நான் கருதுகிறேன். அப்படிப்பட்டிருக்கிற காலத்துல உள்ளூர்காரனே சொல்லுகிறான், என்ன சொல்றான், இப்பந்தர் யார் அமைத்தது? செப்பருஞ்சீர் அப்போதி அடிகளார் செய்தமைத்தார். சொல்ல மாட்டாத பெருமையுடைய அப்போதி அடிகள் செய்தார். கேட்டது பந்தல்னா பதில் சொன்னா, தப்பின்றி எங்கு மூல சோலை குளம் காயந்தார். ஊர்ல இருக்கிற எல்லாவற்றையும் அவர் தான் செய்தார். இதுல ஆசீர்வாத வார்த்தை ஒண்ணு வருது, அவர் எவ்விடத்தார்னு கேட்டார். அடுத்தாப்புல இப்ப என்ன ஆச்சு, திருநாவுக்கரசுங்கிற இந்த பேர்ல இந்த ஊர்ல ஒரு பிராமணர், பிராமணர் தெரியாது, யாரோ ஒருத்தர் அழகா தர்மம் செய்யறார் அப்படின்னு பந்தல்ல இருந்த ஒரு ஆள் செய்தி சொன்னதும் திருநாவுக்கரசர் என்ன நினைக்கிறாரா, அடியார்களுக்கு சைவ அடியார்களுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக ஏதோ ஒரு பெயரில் தான தர்மங்கள் பலவற்றை இந்த ஊரில் ஒருவன் செய்கிறான், நாம பாட்டுக்கு வழிநடை போயிடாம அவனை பார்த்து அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு போவது பண்பாடுன்னு கருதுகிற திருநாவுக்கரசர் அவரை பார்க்கலாம்ங்கிறதுக்காக அவர் எவ்விடத்தார் என வினர், எங்கே இருக்கிறார்னு கேட்டார். இப்ப இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார், இந்த எவ்விடத்தார்ங்கிறதுக்கு ஒரு அழகான நயம் சொல்றது வழக்கம். எவ்விடத்தார்னா என்ன அர்த்தம், எந்த இடத்தில் இருக்கிறார்னு அர்த்தம் கேள்வி. அதையே ரெண்டா பிரிச்சீங்கன்னா எவ் விஷம்ங்கிற வார்த்தை வேண்டும்னு வரும். அவர் எவ்விடத்தார் என்று திருநாவுக்கரசர் சொன்ன வார்த்தையில எங்கே இருக்கிறார்னு ஒரு கேள்வி, எவ்விடம் என்கிற மூலமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டு பிள்ளையை பாம்பு கடிக்க போகிறது, எந்த விடம், அவனை என்ன செய்து விட முடியும் என்கிற ஆசீர்வாத வார்த்தை திருநாவுக்கரசர் வார்த்தை மூலமாக முன்னரே வந்தது என்பதனால் அவர் எவ்விடத்தார் என வினவே. உள்ளூர்காரன் எவ்வளவு பண்பாளன் பாருங்க, கேட்டது எங்க இருக்கிறார்னு. உடனே உள்ளூர்காரன் என்ன பதில் சொல்ல, தெற்கு வீதியும் வா நம்ம போய் கேட்டீங்க. தெற்கு வீதினா அப்படின்னா தெற்கு வீதியா, அவ்வளவுதான், நம்ம ஆள் அதுக்கு மேல சொல்லவே மாட்டோம். எத்தனையா நம்பர் வீடுங்க, ஏயா இன்னைக்கு வேற வேலை கிடையாது, இந்த மாதிரி வர்றவன் போறவனுக்கு எல்லாம் தகவல் சொல்றதுக்கா நான் இங்க நின்றுகிட்டு இருக்கேன்னு. எங்க மயிலாடுதுறைக்கு பக்கத்துல ஒரு வைப்புத்தலம் இருக்குது, அதுக்கு பேர் மூலூர்னு பேரு. கொஞ்ச நாள் அந்த ஊர்ல இருந்து போய் நான் தர்மபுரத்துல படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஊர்ல ஒரு சின்ன வெத்தலை பாக்கு கடை, அங்கதான் பேருந்து எல்லாம் வந்து நின்று நின்று புறப்படும். போறவன் வர்றவன் பஸ்ஸுக்கு போறவன் எல்லாம் அங்க வந்து நின்று அந்த கடைக்காரரை பார்த்து ஏழரை பஸ் போயிட்டா எட்டரை பஸ் போயிட்டான்னு கேட்டு கேட்டு அழுத்து போனவன் ஒரு சின்ன பேப்பர் எடுத்து எழுதுனான், இங்கே பஸ் விசாரணை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். இனிமே எவனும் வந்து இங்க பஸ் விசாரணை வச்சுக்கவே கூடாதுன்னு. அந்த வரி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பல பேர் வந்து கேட்டா எரிச்சல் அடைஞ்சிருவான். அவன் சொன்னா, அவர் எவ்விடத்தார் என வினவே, வெளியூர்ல இருந்து யாராவது வந்தால் அவர்கள் தகவல் கேட்டால் உள்ளூர்காரர்கள் எவ்வளவு பண்பாட்டோடு அவர்களுக்கு விவரம் சொல்லணும்னு கதை நடத்துகிற போக்கில் சேக்கடா தமிழர் சால் உரைக்கிறார் மனதார். எவ்விடத்தார்னு கேட்ட கேள்விக்கு என்ன பதில் தெரியுமா, நாலு பதில் சொன்னான் உள்ளூர்காரன். துன்றிய நூல் மார்பரும், துன்றிய நூல் மார்பரும் பிராமணர் இத்தொல்பதியா கிழக்க வந்தாள் இல்ல, இந்த ஊர்லயே பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ரெண்டாவது செய்தி. மனையின் கண் சென்றனர் வெளியூர்ல இல்ல உள்ளூர்ல இருக்கார், இப்பதான் இங்க வந்துட்டு வீட்டுக்கு போகிறார். அதுவும் செய்தன்று நனித்து என்றார்களாம். ரொம்ப தூரம் இருக்கு, போகாம இருந்துறாதீங்க, அந்த வீடு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறது. கேட்ட கேள்விக்கு நாலு விடை. பெரிய புராணம் படிக்கிறவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யாராவது அயலாம் ஊர் தெரியாதவன் வந்து கேட்டான், பெரிய புராணத்துக்கு மரியாதை செலுத்துகிறோம்னா கொஞ்சம் நின்று விவரமா இப்படி விடை சொன்னாலே பெரிய புராணம் வளர்கிறதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் பெருசா நீங்க பெரிய புராணத்துக்கு தியாகம் எல்லாம் செய்ய வேண்டாம். துன்றிய நூல்மார்வரும் இத்தொல்பதியா மனையின் கண் சென்றனர் அதுவும் செய்தன்று நனித்தன்றான். சேக்கிடாருக்கு இந்த யுக்தி எங்கிருந்து வந்திருக்கும் நான் யோசிக்கிறது உண்டு.
அவருக்கு தாத்தா மூதாதையரா இருக்கிற இளங்கோவடிகள் கொடுத்திருப்பாரோ அப்படின்னு. உங்க ஊர்லதான் வந்து கண்ணுல தண்ணியோட வந்து அந்த பொண்ணு எங்க சோழ நாட்டு பொண்ணு வந்து அழுதுட்டு நின்னப்போ உங்க ராஜா கேட்டான், யாருமா நீ கண்ணுல தண்ணியோட வந்திருக்கியன்னு. ஒரே வரியில பதில் சொல்றதுன்னா கண்ணகின்னு சொல்லிருக்கணும். கண்ணகி என்றால் ஒய்ஃப் ஆஃப் கோவலா அப்படின்னு சொல்லிருக்கணும். யாரு கோவலன்னு கேட்டா சன் ஆஃப் மாசாத்துவான்னு சொல்லிருக்கணும். நேட்டிவ் ஆஃப்னு அப்புறம் கேட்டாருன்னா அப்புறம் பூம்புகார்னு சொல்லிருக்கணும். தண்ணீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய் கேள்வி கேட்டதும் கண்ணகியா பேசுறா, இளங்கோவடிகள் பண்பாடு பேசுறா. எப்படி ஒருத்தருக்கு தகவல் போய் சேரணும்னு இலக்கியங்களில் நீங்கள் இதையெல்லாம் தேடணும். தடை மட்டும் இல்ல, தேராமன்னா செப்புவது உடையேன் சொல்றது கொஞ்சம் விஷயம் இருக்கு. இருப்பா எள்ளர் சிறப்பின் இமையவர் வியப்ப ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சூட எள்ளர் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லூரு புங்கன் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நெடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சூட தாம் தம் அரும்பெறல் புதல்வனை ஆடியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிளங்கு பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின் நகர் புகுந்து நின்பால் கொலைக்கடப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. எவ்வளவு பெரிய பதில். நான் என்னுடைய ஊர் சோழ நாடுடா, அந்த சோழ நாட்டினுடைய பெருமை என்னது? அந்த சோழ நாட்டுல மாசாத்துவான்னு பெரு வணிகன் என் மாமன், அவனுடைய மகன் என்னுடைய கணவனாகிய கோவலன், அவனுடைய பொண்டாட்டி நான் தான் கண்ணகின்னு அந்த நாலு கேள்விக்கு நாலு விடை சொன்னா பாருங்க. அதை வாங்கி துன்றிய நூல் மார்வரும் இத்தொல்பதியார் மனையின் கண் சென்றனர் அதுவும் செய்தன்று நனித்து நான் அதை கேட்டுட்டு வேகமா போய் அங்கிருந்து போனாராம். நேரா போய் இவருக்கு இப்ப வந்து அவனுக்கு பார்த்தணும் ஒரு ஆசை. கடிதணிந்து வேகமா புறப்பட்டு தான் யாருங்கிறத சொல்லிக்கவே இல்லை. திருநாவுக்கரசர் இப்ப புறப்பட்டு அப்பூரி அழிகளுடைய வீட்டுக்கு போறார். நான் நினைக்கிறேன் ஒரு காலையில ஒரு 11 மணி 11:30 மணி இருக்கும். இந்த பிராமணர் தர்மங்கள்லாம் சரியா நடக்கிறான்னு ஒரு லாப் சுத்தி எல்லாத்தையும் ஒரு சுத்தி பார்த்து அதை நல்லா தூண்டிட்டு அப்பத்தான் மேல்தொண்டு எடுத்து உதறிட்டு கைகால் கழுவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஜபம் பண்ணலாம்னு உட்கார்ந்து இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அழகான திருநாவுக்கரசருடைய தோற்றத்தை உங்களுக்கு முந்தைய சொல்லியிருக்கேன். தாழ்வடம், நெற்றியில் திருநீரு, எப்பொழுது பார்த்தாலும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சு, பதிக செஞ்சொல் தொடையராத செவ்வாய் உடையவராகிய திருநாவுக்கரசர் பெருமான் முழு ஒரு சைவ பெருமகனார் கூறிய திருத்தோற்றத்தோடு அப்போதைய வீட்டை அடையாளம் கண்டுகொண்டு வந்து அவர் திண்ணையில உட்கார்ந்தாச்சு. ஏவலர்கள் ஓடிப்போய் உள்ளாரே திருநாவுக்கரசன் ஒருத்தனுக்கும் தெரியாது, 10 ஆண்டு காலமா உள்ளத்தில் வைத்து பூசிக்கிற அந்த தலைவர் வந்திருக்கிறார்னு அப்போதையடிகளுக்கோ ஊர்காரனுக்கோ தெரியாது. ஓடிப்போய் யாரோ ஒரு சிவனடியார் அந்த அருள்படுத்த தோற்றத்தோடு திண்ணையில் இருக்கிறார்கிற செய்தியே சொன்னதும் சிவனடியார் நம் இல்லம் தேடி வந்தாரா, அந்த மனத்தில் இருந்த ஆர்வம் காரணமா கடிதணைந்து வெளியிலிருந்து உள்ளாரேந்து வேகமா உடையாந்த அப்பூதியடிகள் வாகீசர் கடல் பணிய அந்த தோற்றத்தை பார்த்ததுமே நமஸ்காரம் பண்ணணுங்கிற தோற்றம் உண்டாயிட்டுதான் எண்ணம் கடல் பணிய அப்படி வர்றார் வாசல. அவர் கண்டது ஏந்திருக்கிறார் திருநாவுக்கரசர். ஓடி போய் சாஷ்டாங்கமா அவர் விழப்போறார். இத பாருங்க, இவ்வளவு பெரிய அருளாளரே ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கிற பிராமணர் கும்பிடுறார். நம்ம பெரிய ஆள் இவர இறைவன் அருள் பெற்றவன் நின்றுட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம், நாட்டி கையை பிடிச்சி வேண்டாப்பா நமஸ்காரம் பண்ணாதுன்னு தூக்கிடலாம். பண்பாட்டுல ரெண்டாவது வரி அது. இவர் என்ன பண்ணாரா, அவர் அடி பணிய யாரு அப்பூதியடிகள், அவர் அடி பணிவதற்கு முன்பு மற்றவர்தம் அடி பணியா முன் பணியும் அரசு, அவர் தன்னை வணங்கறதுக்குள்ள தான் வணங்கிட வேணும்னு கருதி ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அப்படி விழுந்து கும்பிட்டாங்களாம். தெரியுதா இல்லையா, இவர் நமஸ்காரம் பண்ண போறார், அவர் அவரை நமஸ்காரம் பண்ண போறார், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தரையில விழுந்து ஒருத்தரை ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. எவ்வளவு சேக்கிராருடைய கெட்டிக்காரத்தனம். இப்படி வச்சுக்குவோம், முதல்ல அப்பூதியடிகள் நமஸ்காரம் பண்ணி அவர் எழுந்த பிறகு இவர் திருப்பி நமஸ்காரம் பண்ண, அது ஒரு சம்பிரதாயம் வச்சிருந்தா கூட நம்மால அதுல கூட 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவான். என்ன இருந்தாலும் என் ஐயர் கால தாண்டா அவங்க புள்ளமார் உண்டாருமா, இல்ல புள்ளமாருக்காலதான் ஐயர் உழுந்தாருன்னு அதை ஒரு சாதியமாக்கிடுவானு பயந்து போன செக்கிடா அடிபணியா முன்பணியும் அரசினது அப்படின்னா, இதுல இருந்து ஒரு பேர் ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுல எவனாவது தேடி அதுல ஒரு இடுக்கு இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்க இடம் தராது ஒருவரை ஒருவர் முன்பணிந்து ரெண்டு பேரும் ரெண்டு திண்ணையில உட்காந்து சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேரும் முதல்ல சந்திச்சா பேச்சை யாராவது ஒருத்தர் தொடங்கணும். அதுக்கு ஏதீடா ஏதாவது ஒரு விஷயம், சார் ஊர்ல மழை எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆரம்பிப்பா. அவனுக்கு மழை பத்தியே கவலை இல்லை,
விவகாரத்தை தொடங்கறதுக்கு ஏதாவது ஆரம்பிப்பா. எங்க சார் 3 மாசமா மழையே இல்ல. அப்புறமா உடனே இதை எடுத்து நீட்டி இந்த அட்மிஷனுக்காக நான் ஞாபகப்படுத்தினு ஆரம்பிப்பான். முதல்ல இப்படித்தான் பேச்ச தொடங்கறது வழக்கம். அப்படி தொடங்கி அந்த கேள்வியை கேட்டா, அப்பா நீ தானே இந்த தண்ணீர் பந்தல்? ஆமா. கேள்வியை திருப்பி கேட்கிற, ஆரணியும் சதைமுடியார் அடியார்க்கு, சிவபெருமான் அடியார், நீர் வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில், நல்லவா ஏதாவது தப்பு இருக்கா பாருங்க, நீர் வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில் நும் பெயர் எழுதாமே, உன் பெயர் தானே எழுதிருக்கு, எழுதாமே வேறு ஒரு பெயர் முன் எழுத வேண்டிய காரணம் என் கொல், ஏன் வேறு ஒரு பெயரை எழுதியிருக்கிறேன்? இந்த கேள்வியை மாத்தி கேட்டோம்னா கதை முடிஞ்சு போயிடும். எப்படி ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில் உன் பெயர் எழுதாமே எம் பெயர் எழுத வேண்டிய காரணம் என்னன்னா கதை உடனே முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் தன் பெயரை தன் பெயர் என்று சொல்லிக் கொள்ளாத தகவும் அடக்கமும் வேறு ஒரு பெயர் முன் எழுத வேண்டிய காரணம் என்பது. ஏதாவது குற்றம் இருக்கிறதா உங்களுக்கு தெரியுதா? ஏப்பா நீ வச்ச தண்ணீர் பந்தல உன் பெயரை எழுதாம வேற ஒரு பெயர் எழுதிருக்கே, இதுக்கு என்ன காரணம் என்று கேட்ட கேள்வியில எந்த பிழையும் இல்லை. ஆனால் அன்பு நிறைந்தவராக இருக்கிற அப்பூதியடிகள் உள்ளத்தில் இந்த கேள்வியில் ஒரு குற்றம் இருப்பது தெரிந்தது. என்ன? நீர் வைத்த தண்ணீர் பந்தரில் நும் பெயர் எழுதாமே என் பெயர் கேட்டிருக்க வேண்டாம், திருநாவுக்கரசு பெயர் முன் எழுத வேண்டிய காரணம் என் கொல்லு கேட்டிருந்தா கோபம் வந்திருக்காதா? வேறு ஒரு பெயர்னு சொன்னியே, அது என்ன 10 or 11 அத்தோட இது ஒண்ணுன்னு கருதத்தக்க சாதாரண பெயரா? அதை எப்படி ஐயா நீ சொல்லலாம்னு கோபம். முதல்ல ஆரம்பிக்கிறப்ப அவர் எப்படி ஆரம்பித்தார்? களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். வேற யாருக்கும் இந்த செய்தி சொல்ல மாட்டாரு. கோபமே வராதவர்னு அறிமுகப்படுத்திட்டு இப்போ இந்த சொல் கேட்டதும் கோபத்தின் உச்சிக்கு போனார்னு எழுதினாரு. என்ன அந்த முரண்பாட்டு காரணம் தெரியுமா? கோபமே வராமல் இருப்பதுதான் மனித பண்பு. எப்போன்னா உன்னை ஒருவர் அவமதிக்கிற நேரத்தில் கோபித்துக் கொள்ளாமல் மன்னிக்கலாம், ஆனால் உன்னால் பெரிதாக வணங்கப்படுகிறவர்களையும் போற்றப்படுகிறவர்களையும் போற்றப்படுகிற சமயத்தையும் மொழியையும் ஒருவன் இகழ்வானால் போர்க்குணத்தோடு இழவில்லைன்னா நீ மனிதனே இல்லைங்கிறத சேர்க்கிறார் அங்கே சொல்ல வருகிறார். கோபம் வராதுன்னு அங்க ஆரம்பிச்சுட்டு வெகுளியோடு திரும்பி அவரை பார்த்து கடுமை ஆரம்பிச்சாரா? நம்மை உடையவர் திடுக்கு நின்ற மறையவர் கேளா நிறையடிந்த சிந்தையரா. இதை கேட்டது அப்படியே மனம் தடுமாறி போயிட்டாரா? என்னையா இப்படி மோசமா பேசுறேன்னு கேட்கணுமா? ஆனா அந்த பண்பாட்டுல வந்து வாஸ்தவ இல்லையா? நிலையழிந்த சிந்தையாராய் சாமி, நீங்க சரியா பேசலன்னு சொல்லணும், நன்று அருளி செய்தீர். நீங்க நன்றாக அருளி செய்ய கூடாதா? இவ்வளவு பெரியவங்களாண்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்களே, நன்று அருளி செய்தீர். அடுத்த வரிதான் அவருடைய உள்ளம். நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சுற்றி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவதம் திருப்பெயரோ வேறொரு பேர். என்னையா ஒரு ராஜாவுடைய பெரிய சூழ்ச்சியை ஒரு திருத்தொண்டை பற்றி கொண்டு நின்று வென்றானே, அவனுடைய பேரை எப்படியா சொல்றதுக்கு உனக்கு வேறொரு பேர்னு மனம் வந்தது? அவ்வளவுதான். அதுக்கு மேலதான் இந்த நான் முடிச்சு சொன்ன பாருங்க, நம்மை உடையவர் கணக்கு நயந்த திருத்தொண்டாளி இம்மையிலும் பிழைப்பறியனை எம் போல்வாரும் அறிய, இறைவனுடைய திருவடிகளில் தவறு செய்து திருந்தினால் இந்த பிறப்பிலேயே அருள் கிடைக்கும் என்று எங்களை போன்றிருக்கிறவர்கள் உணர்வதற்காக செம்மைபுரி திருநாவுக்கரசன் திரு பெயர் எழுத, அந்த திருநாவுக்கரசர் திருநாமத்தை நான் எழுத வெம்மை மொழி விளம்பினீர், காதல ஈயத்த காட்சி ஊத்துற மாதிரி ஒரு மாட்டை வெம்மை மொழி யான் கேட்க விளம்பினீர் என விளம்ப. இன்னும் திருநாவுக்கரசர் நான் தாயே அந்த ஆள் சொல்லிக்கல, இந்த நாடகம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு ரசிக்கிறார் அவருடைய அன்பை. இந்த கோபத்துச்சியில சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அடுத்த கேள்வி கேட்டார், என்ன பார்த்தா சிவனடியார் மாதிரி இருக்க, இடுப்புல கட்டிருக்கிற துணி, மேல போட்டிருக்கிற உத்திராட்சம், திரு விபூதி எல்லாம் இருக்கு, பார்த்தா சைவடியாரா இருக்கு. திருநாவுக்கரசரை வேணும்னா சராசரி மனிதன் ஊர்ல தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா சைவ உலகத்தில் இருக்கிற உனக்கு நிச்சயமா திருநாவுக்கரசர் தெரிஞ்சிருக்கணுமே. மங்களமாம் திருவேடத்துடன் வந்து இங்கு வகை மொழிந்தி, மங்களமாம் திருவேடமா? அப்ப துறவு வேடம் ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கு? கையெடுத்து வணங்கத்தக்க மங்கள வேடமாக இந்த மண்ணிலே கருதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு துறவி எவனாவது எதிரில வந்தா என் வீட்டுக்காரி போலீஸ்கார மாதிரி நின்னு அவன் போற வரைக்கும் நீங்க பொட்டி எடுத்துட்டு போவாதீங்கன்னு நிறுத்துறாங்க. ஏன் இந்த தாக்கம் துறவு கோலத்தை தப்பு இல்ல, துறவு கோலத்தை கொண்டவர்களுடைய ஒழுங்கினத்தால் அந்த கோலமே இன்றைக்கு அவமானப்பட்டு நிற்கிறதுங்கிறத சேர்க்கிறார் காட்டுகிறார். மங்களமாம் திருவேடத்துடன் வந்து இங்கு இவ்வகை மொழிந்தீர், எங்குறைவீர், நீதான் யார் அந்த கேள்வியில கோபத்தை காட்டுறார். எங்க யாருக்கே நீ எந்த உரியாணி எப்படி அப்படி இந்த மாதிரி பேசலாம்? எங்குறைவீர், நீதான் யார் இயம்பும் என்று அந்த கோபப்பட திருநாவுக்கரசர் அவருடைய பெருமை அறிந்து உரை செய்வார்.
இந்த கோப வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு அன்பு இருக்குங்கிறத ஒரு நொடிக்குள்ள பகுத்தறிந்து கொண்ட திருநாவுக்கரசர், என்னையப்பா யாருன்னு கேக்குற, இந்த சைவம்ங்கிற ஒரு பெரிய விஷயத்தை விட்டுட்டு சமணம்ங்கிற படுகுடியில போய் விழுந்து கிடந்த என்ன சூலைங்கிற ஒரு பிரசாதம் கொடுத்து அந்த குடியிலிருந்து கரையேற்றி சைவ சமயத்திற்கு சிவபெருமான் கொண்டு வர கரையேறிய குறைந்த அறிவு படைத்த அந்த சின்ன பையன் நான் தான். எவ்வளவு இதை விட அழகா, பிறதுறையில் நின்றேற, பிறதுறையிலிருந்து நின்றேற அருளு பெறும் சூலையினால், சூலை தண்டனை இல்லையா அருளிப்பாடா, அருளு பெறும் சூலையினால் அடைந்து உயிந்த தெருளும் உணர்வில்லா சிறுமையேன் யான் என்றான் அந்த சின்ன பையன் நான் தான். உங்களுக்கே விட்டுறேன், 10 வருஷமா மனசுல வச்சிருந்த ஒருத்தர் இன்னாருன்னு தெரியாம வாச வரைக்கும் வந்து அவரோட வல்வழக்கிட்டு அவர் தான் இவர்னு லேட்டா தெரிஞ்சா எவ்வளவு நாணங்கலந்த மகிழ்ச்சி வருமோ, அந்த மகிழ்ச்சியெல்லாம் சேர்க்கிறார், சித்தரிக்கிறார், ஆடினார் ஓடினார் பாடினார். அந்த மகிழ்ச்சிக்கு எல்லாம் தாங்கல திருநாவுக்கரசரையா நிறுத்தி வச்சுட்டு என் குலதெய்வத்தை இவ்வளவு நேரம் பேசுகிறேன்னு எல்லாத்தையும் செய்து தரையின் விசை விழுந்து அவர்தம் சரண கமலம் தலை கொண்டார். தலைகீழ விழுந்து அப்படியே ரெண்டு பாகத்தையும் தூக்கி தலைமையில உட்கார வச்சுட்டு சேர்க்கிறார். அதுக்கு மேல ஒரு படி போனார், நாக்காளியில உட்கார வச்சு ஒரு வெள்ளித்தட்டை கொண்டு வந்து பாதத்துல வச்சு மனைவி குழந்தைகள் எல்லாரும் வந்து குளிர்ந்த சலத்தை அவருடைய காலில் விட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணீரை ஏந்தி நீட்டெல்லாம் தெளிச்சாரா, அது முக்கியம் இல்ல, உள்ளுக்கும் பூரித்தார்னு எழுதினார். அந்த திருவடி கழுவிய தண்ணீரை பெரிய பெருமானுடைய அபிஷேக தீர்த்த மாதிரி உள்ளுக்குள்ளேயும் அவர் செலுத்தினார்னு சேர்க்கிறார். அந்த தம் உள் விளக்கும் புலமை நீர் தங்கள் மேல் தளித்து உள்ளும் பூரித்தார். ஆனந்தத்துக்கு மகிழ்ச்சியில எல்லாரும் உடையாங்க, ஊரெல்லாம் கூடி போச்சு, பெரிய கலகலப்பா இருக்கு. இப்ப திங்களூர் பூராவுமே வாராத திருநாவுக்கரசர் வந்திருக்கிறான்னு எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணு, எல்லாரையும் யாருப்பான்னு கேட்டு கேட்டு அபிஷேகத்துக்கு பூபதி எடுத்து கொடுக்கிறார். சில பேருக்கு நெத்தியில இடுறார், சில பேருக்கு கையில கொடுக்கிறார், சில பேருக்கு அவரோட கொஞ்ச நேரம் பேசுறார். எல்லாரும் வந்து மகிழ்ந்து ஊர் பூரா அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கிறப்போ 11:30 இல்லையா, கொஞ்சம் வராத விருந்தினருக்கு ஒருவேளை உணவு படைக்கலாம்னு நினைச்சவர் மெல்ல திருநாவுக்கரசர் பக்கத்துல வாய பொத்திட்டு போய் நின்று வாராத விருந்தினராகிய தாங்களே எங்கள் இல்லத்தில் உண்ண வேணும்னு கேட்டார். இப்படிப்பட்ட அன்பன் வீட்டில் இல்லாமல் வேறு எங்கே உண்பதுன்னு மனமகிழ்ச்சியோடு அதற்கு திருநாவுக்கரசர் தலையசைத்தார். மனைவி பக்கம் திரும்பி அற்புதமான ஒரு சமையல் நடக்கட்டினதும் ஊரே கூடி திருநாவுக்கரசருக்கு இப்ப அப்போது எடுங்க வீட்டுல ஒரு பெரிய சமையல். கிராமங்கள்ல எல்லாம் யாராவது விருந்தினர் வந்து விட்டார்கள்னா பக்கத்து வீட்டு பெண்கள் 10 பேர் வந்து ஒருத்தர் காயருவா, ஒருத்தர் தண்ணி துப்புவா, ஒருத்தர் தேங்காய் திருவுவா. கிராமத்துல அப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, கூடி வாழ்கிற வாழ்க்கை முறை இருந்தது. கிடக்கிடக்கிடந்து வீட்டுல சமையல் ஒரு மணி நேரத்துக்குள்ள வீடு பூரா கமகமக்குது. சாப்பாடு சாம்பார் ஒரு பக்கம் வாசனை, ரசம் தாளிக்கிறப்போ ஒரு பக்கத்துல இருந்து வாசனை, இன்னொரு பக்கத்துல வேறு வேறு வகையான மனப்பொருள்கள் எல்லாம். நல்ல பெண்கள் சமைத்த இந்த வாசனை எல்லாம் வருங்கிறத சம்பந்தப்பட்டவர்கள் அறிவார்கள். பல பேர் வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாசனை வீடு முழுவதும் நிறைந்திருக்க 12:30 சமையல் முடிஞ்சது. 6 சுவையினில் மிக சீக்கிரமா அந்த அம்மா சமையலை முடிச்சுட்டு கணவனாரை பார்த்து மெல்ல சொன்னார்கள், எல்லாம் தயாராகிவிட்டது, அடியார் உண்பதற்கு இலை கொண்டு வரலாம். அதுக்குள்ளேயே இலையெல்லாம் அறுத்தாந்து அடுக்கி வச்சு, யாராவது விருந்தினர்கள் வந்தா அதிதிகள் வந்தா அவங்களை தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடக்கூடாது. சிறு தொண்டர் தனியா சாப்பிட மாட்டேங்கிறார்ல, யாராவது சிவனடியார் இருந்தால் அழை குழந்தை இருந்தா உட்கார வையின்னு. அதனால அவர்களோட இன்னும் 10 பேர் ஊர்க்காரர்களை எல்லாம் உட்கார வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதா கூடி இருந்துதான் குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு எல்லாம் கூடி இருந்துதான் மகிழணும். அதனால வாழை இலைகள் எல்லாம் தமிழ்நாட்டிலேயே மிக பெரிய அகலமான வாழை இலை விளைகிற பகுதி அந்த பகுதி. நீங்க திருவையாறு இலைன்னு கேட்டீங்களா, தாட்டு இலைன்னு ஒரு பெரிய இலையை வெட்டினா ஒரு நுனி இலையும் 6-7 இலையும் வரும். ஒரு 7ங்கிறது இந்த அகலம் இருக்கும், இதற்கு பாருங்க இந்த அகலம், இதுலயே ஒரு 24 கறி பரிமாறலாம் 2 அடுக்கு. அப்படிப்பட்ட இலைகளா இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 7 அடி நீளம், 7.5 அடி நீளத்திற்கு ஒரு இலை இருக்கும். அந்த இலைகளை எல்லாம் பறித்து கொண்டு வந்து அடியாருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வெட்டி வச்சிருக்கு. ஆனால் அப்போதையடிகளுடைய துணைவியார் வந்து கணவரை பார்த்து சொன்னார், அடியார் உண்பதற்கு ஒரு குருத்து வேணும்னு கேட்டார். என்ன வேணும்? குருத்து வேணும்னு கேட்டார். அது என்ன குருத்து? வாழை மரங்கள்ல வளர்ந்துட்டே இருக்கிற வாழை மரத்துல மேல முதல்ல நடுவுலேருந்து ஒரு சின்ன உருளா அப்படியே ஒரு குருத்து வரும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மறுபடியும் மரத்துல விரியும். அது நல்லா விரிஞ்ச பிறகு அடுத்த குருத்து அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கும். அடியார்களுக்கும் இறைவனுக்கும் படையல் இடுவதற்கு மரத்தில் தானே விரிந்த இலைகள் கூடாது, ஏனென்றால் அவற்றில் காக்கை முதலியன எச்சமிட்டிருக்கும் என்பதனால் அதை கழுவி படையுதல் கூடாதுங்கிறதுக்காக பெருமானுக்கும் அடியவர்களுக்கும் படையில் இடுவதற்கு அந்த குருத்தை கொண்டு வந்து அறுத்து
இவர்கள் அதை விரிக்கணுமா, அதை விட்டீங்க திரும்பி திரும்பி மறுபடியும் போய் பூட்டிக்கும். அந்த உருப்படா போய் கோவலனுக்கே அந்த கண்ணகி அவன் கொஞ்சம் திருந்திட்டான்னதும் சாப்பாடு போட்டத சொல்ற இளங்கோவடிகள் குமரி வாழை குருத்திலை விரித்து அடிகள் இங்கு அமுதம் உங்கன்னு சொன்னார். இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார், அவனையே ஒரு சாமியார நினைச்சு குருத்திலை விரித்தாள்னு சொன்ன. அதுல கூட பாருங்க குமரி வாழைன்னு இளங்கோவடிகள் சொன்ன, அதெல்லாம் நயம் சார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன குமரி வாழைன்னா, எப்பவுமே வாழை தோட்டம் போடுகிற போது ஒரு வாழைக்கண்ணு நடுவாங்க, நட்டு வாழைக்கண்ணு வளர்ந்து வந்ததுன்னா அந்த முதல் முதலில் வளர்ந்து வருகிற வாழைக்கண்ணுல இலை நறுக்க மாட்டாங்க, புரியுதா உங்களுக்கு? அது வந்து அதுல இலை நறுக்குனா அதனுடைய வளர்ச்சி குன்றி போயிடும்னு. அப்புறமா என்ன பண்ணுவாங்க, வாழை ஒரு 6 அடி 4 அடி வளர்ந்ததுமே அடியிலிருந்து கண்ணு முளைக்கும், அதெல்லாம் அதுக்கு குழந்தைகள், எதுக்கு வாழையினுடைய கன்றுகள். எதுல இலை நறுக்குவாங்க தெரியுமா, அந்த தாய் மரத்துல நறுக்காமல் அதன் பக்கத்திலே வருவதாக இருக்கிற இளம் மரம் இருக்குல்ல அதிலிருந்து நறுக்கப்படுகிற இலைதான் அடியார்களுக்கு சோல் போடுறதுக்கு. அதத்தான் அவன் மெயின் மரத்துல நறுக்காம பக்கத்துல வளர்ந்துகிட்டு இருக்கிற இளமரத்தில் நறுக்கினார்கள். குமரி வாழைன்னு அவன், குமரி வாழைன்னா அது அம்மா வாழை இது பொண்ணு வாழைன்னு அர்த்தம். அதனால குமரி வாழை குருத்திலை இருத்து அடிகள் நீங்கள் இங்கு அமுதம் உண்டு, அப்படி ஒரு குருத்து கொண்டு வாங்கன்னு சொன்னதும் அப்பா இப்படி திரும்பினார்ல கொடிய பையன், அவனு 7 வயசு, அவனுக்கு பூணூர் போட்டு நெத்தில திருநீர் ஊத்தி அப்படியே முன்குடுமி கட்டிட்டு நிக்கிறான் அப்படியே தேஜஸ்தோட. திருநாவுக்கரசர் முதல்ல நமஸ்காரம் பண்ணது அவர் கையால் இட்டுட்ட விபூதி வேற அப்படியே பச்சையா நிக்கிது நெத்தியில. அப்பா பையனை கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி நீ போய் ஒரு குருத்திலை பறித்து கொண்டு வா. அவன் கை தூக்கி அப்பாவையும் அம்மாவையும் ஒரு கும்பிடு போட்டான். சேக்கடார் எழுதுறா, நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டு, எப்படிப்பட்ட அப்பா எப்படிப்பட்ட அம்மா, அப்பனை பாராட்டினா சரியான பாராட்டுன்னு அர்த்தம். ஏன்னா பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற எல்லா குறை நிறையும் தெரிஞ்சவன். அப்ப மகனை பாராட்டினா பொய், ஏன்னா ஏமாத்துறதுக்காக தன் பையனை காப்பாத்துறதுக்காக பாடுறான்னு. இங்க பிள்ளை பாராட்டுறான், நல்ல தாய் தந்தையேவ நான் இது செய்யப்பேன், எனக்கு ஒரு பெரிய சான்ஸ். இவ்வளவு பெரிய அடியாரை உண்பிக்கிற பணியில் அம்மாவும் அப்பாவும் சித்தப்பாவும் பெரியப்பாவும் ஈடுபடுறாங்களே, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையேன்னு கவலைப்பட்டவனே குறித்து அறிந்து வாழ்ந்ததும் ஒரு கும்பிடு போட்டுட்டு ஒரு சின்ன கத்தி எடுத்து இடுப்புல சொல்லிட்டு வேகமா கொலைக்கு ஓடும். வாழை மரத்துல ஏறதுங்கிறது ஒன்னும் சர்வசாதாரணம் இல்ல, கழுமரத்துல ஏற மாதிரி வழுக்கும் அது. அந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அதை எப்படி லாபகமா ஏற முடியும்னு தெரியும். அந்த மாதிரி ஏறி வளர்ந்திருக்கிற ஒரு மட்டை எடுக்கல கையை பிடித்துக் கொண்டு மரத்தை ஒரு கையால் எதுக பிடித்துக் கொண்டு இடுப்புல வச்சிருக்கிற அந்த கத்தியை எடுத்து மேலே போகிற குருத்தை வெட்டுவதற்காக அவன் எடுத்தான் பாருங்க, கைய ஏதோ சில்லுன்னு சுத்துற மாதிரி இருந்தது. பார்த்தால் கோடை வெப்பம் தாங்காமல் தன்னுடைய உடலை விரிந்து கிடக்கிற வாழை தண்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு நாகப்பாம்பு இருக்கும் வாழையில. அப்படி இருக்கிற பாம்பு ஒன்று தனக்கு தீங்கு செய்ய வருகிறான்னு நல்ல பாம்பு பகைவர்களை வாளால் முதல்ல சுத்தும், இறுக்கி பிடிச்சிட்டு அப்புறம்தான் கொத்தும். அப்படி வாளாலே இருக்க சுற்றி அது படம் எடுக்க இவன் பாம்புனுடைய ஸ்பரிசம்னு தெரிஞ்சு இருந்தாலும் ஏறிட்ட குறுத்து வெட்டிடுவோம்னு வாழை அப்படி தூக்கி வெட்ட போக தனக்குத்தான் தீங்கு செய்ய வருகிறான்னு பாம்பு கருதி அவன் கையில் கொத்த அல்லலுத்து அழுங்கி சோற அங்கையில் தீண்டித்து அந்த அப்படியே வெட்டுனான். குருத்து கீழே விழுந்தது, உதறனா பாம்பு போய் ஓடி மறந்து குருத்த கையில கீழே இறங்கி எடுத்த பிள்ளை என்ன கருதினான்னு சேர்க்கிறார் எழுதுறாரு. இந்த பாம்பு கடித்த செய்தியை பெற்றோர்களுக்கு தெரியாமல் மறைப்பேன் நானா, என இவர்களுக்கு தெரிந்துவிட்டால் வாராத விருந்தினராக வந்திருக்கிற திருநாவுக்கரசரை உண்பிக்கிற இந்த பேரு என் பெற்றோர்களுக்கு இல்லாமல் போய்விடும் பிள்ளை கருதுகிறான். ஒரு வளர்ச்சி என்பது தனி மனித வளர்ச்சி அல்ல, தன்னை சார்ந்திருக்கிற மனைவி மக்களையும் தன்னோடு சேர்த்து வளர்ப்பதுதான் சிறந்த வளர்ச்சி முறை சமயத்துறையில் சேர்க்கிறார். நமக்கு அடையாளப்படுத்துகிறார், தூக்கிட்டு ஒடியான்தான் மருத்துவம் சொல்லுகிறார் சேர்க்கிறார். தலை கொண்ட 7ஆம் வேகம் சர்க்குலேஷன்ல 7 முறை விஷம் கலந்துட்டதுன்னா அதுக்கு மருந்தே இல்லை. பரிகல குருத்தை தாயார் மடிமேல் வைத்து பாஞ்சினில் விழுந்தான் அவன் ஆவி குறிஞ்சு. தந்தை தாய் 2 பேரும் வந்து பாக்குறாங்க, பிள்ளை மயங்கி கிடக்கான், மூச்சு போச்சு அவ்வளவுதான். விடத்தினால் விழுந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம், விஷத்தால் தான் செத்துருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதும் கொஞ்சம் கூட பதட்டம் அடையலையா, நடந்தது நடந்து விட்டது, நடக்க வேண்டுவதை கருதலாம்னு கருதி அதுதான் திருநாவுக்கரசரை பெருவியப்பில் ஆழ்த்தியது. மூத்த பிள்ளை தலைச்சன் பிள்ளை செத்து கிடக்கிற நேரத்தில் எவன் இந்த உலகத்தில் சோறு போட்டான் விருந்தினருக்குன்னு பின்னாடி அவரே ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த பிள்ளையினுடைய உடலை எடுத்து ஆவிதியர் சவத்தை ஒரு பழம்பாயில் சுருட்டி கொண்டு போய் புழைக்கடை பகுதியில் வைத்து விட்டு இளவரசாச்சு. நம்ம வீட்டுல எல்லாம் அப்படி நடக்க வேண்டாம், நடந்திருந்தா நம்ம வீட்டு பெண்கள் எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா,
எந்த நேரத்துல சாமியார் வீட்டுல அடி எடுத்து வச்சானோ என் புள்ள போயிட்டுன்னு ஆரம்பிச்சா சாமியாருக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்ல, பத்திரமா ஒரு ஊருக்கு போய் சேர்றதே சந்தேகமா போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அம்மாவும் அதற்கு இசைந்து முகத்தில் சிறிது கூட கலக்கம் இல்லாத இலை விரிச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறியாச்சு. மாகேஸ்வர பூஜை திருநாவுக்கரசு திருநீல உட்கார்ந்து இருக்கார், பிள்ளை செத்து பிணமா கிடக்குறான், கை கழுவிட்டு சாப்பிட வாங்கன்னு கை கழுவிட்டு சாப்பிட வந்து இலையில திருநாவுக்கரசர் உட்கார்ந்துட்டார். என்ன சொல்றா சேர்க்கிறான்னு தெரியுதா, திண்ணையில் இருக்கிற திருநாவுக்கரசர் ஆண்டவனுடைய திருவருளை நிரம்ப பெற்றவர், ஆனாலும் கொல்லையில் பிள்ளை பிணமாக கிடக்கிறான் என்கிற உணர்வு அவர் நெஞ்சத்துக்கு வரவில்லை. என்னன்ன, நீ எவ்வளவு பெரிய அருள் உடையவனாக இருந்தாலும் அவ்வப்பொழுது எங்கள் பெருமான் அறிவித்தால் அல்லாது எவனுக்கும் எதுவும் அறிய வராதுன்னு சேர்க்கிறார் காட்டுகிறார். திண்ணையில் இருக்கிறவருக்கு அந்த பிள்ளை செத்து கிடக்கிறது தெரியல. காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டாத்தாலே, அவன் காட்டலைன்னா வரவே வராது. எவ்வளவு நேரமா டியூப் லைட் எரிஞ்சுகிட்டு இருக்குனாலும் தொடர்ந்து மின்சாரம் வந்து கொண்டே இருந்தால் தான் எரியுமே தவிர, மூன்றரை மணி நேரம் எரிஞ்சதுனால இன்னொரு அரை மணி நேரம் தானா எரியுமா? அப்ப நாம் எல்லாம் இறைவனினுடைய திருவருள் சக்தி செலுத்த ஒளிவிடுகிற விளக்குகளே தவிர தானே ஒளிவிடுகிற சுயம் பிரகாசங்கள் அல்லன்னு சேர்க்கிறார் காட்டுகிறார். இலையில வந்து உட்கார்ந்து பரிமாறி தூப தீபம் எல்லாம் எடுத்தாச்சு. இருந்து பரிமாறுகிறவர்கள் அவங்க தூப தீபம் எல்லாம் எடுத்து அடியார்களுக்கு எல்லாம் பூ தலையில போட்டு நமஸ்காரம் பண்ணணும். பண்ணதும் தலைமை விருந்தினர் இந்த இடுப்புல இருக்கிற விபூதி பையை எடுத்து எல்லாருக்கும் விபூதி தருவாரு. அப்படி எல்லாருக்கும் விபூதி கொடுத்தார், அப்பூதி அடிகள் வாங்கினார், அட்டாவில அம்மா வாங்கினாங்க. இரண்டாவது பையன் வந்து கை நீட்டினார். இந்த முதல்ல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முந்தைய ஒரு இவனை விட ஒரு பெரிய பையன் வந்து முதல்ல கை நீட்டினாங்கிற நினைவு தடம் தப்பாத திருநாவுக்கரசர். விருந்தினர்களுக்கு அது வேணும். ஒரு நட பிள்ளை பேரை கேட்டா அந்த பிள்ளை பேரை ஞாபகம் வச்சுட்டு அடுத்த நட வர்றப்போ அந்த பேரை சொன்னீங்கன்னா அங்கிள் நம்மள ஞாபகம் வச்சிருக்காரு நினைச்சிட்டு உங்களுக்கு கேக்கறதெல்லாம் செய்வான். அடுத்த நடையும் நீங்க பேர் கேட்டீங்கன்னு வச்சுங்க, சும்மா அப்பப்ப பேர் கேட்கற வேலைதான் இவருக்கு நினைச்சிட்டு உங்கள்ட்ட மரியாதையே வைக்க மாட்டான். இந்த நினைவாற்றல் நம்முடைய பெருமைக்கு அடிப்படை காரணம். அந்த ரெண்டாவது பையன் வந்ததும் நான் நினைச்சு பாக்குறது சைவ சம்பிரதாயம் எவ்வளவு உன்னதமானதுன்னு. நமஸ்காரம் செய்து விபூதி பெறுதல் என்கிற ஒரு சம்பிரதாயம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அன்றைக்கு இறந்த பிள்ளை இறந்தவனாகவே போயிருப்பான், பிழைத்திருக்க மாட்டான். எனவே இது நீர் தந்த பேரு என்று நான் அடிக்கடி இந்த தலைப்பை இட்டு சொல்லுவது வழக்கம். இந்த விபூதியை கொடுத்ததும் சின்ன பையன் நிட்டுனது எங்கே, இவனுக்கு மூத்த பிள்ளை மேதகு, இவருக்கு மூத்த சேயையும் காட்டு மேதகு பூதி சாத்த என்று சொல்ல, செத்து போயிட்டான்னு சொன்னா பிணம் கிடக்கிற வீட்டுல சாப்பிட மாட்டான்னு சொல்லி வழவழா கொழகொழான்னு ஒரு பதில் சொன்னார். இப்போது இங்கு அவன் உதவான் இல்லேன்னு இல்ல, செத்து போயிட்டான் இல்ல ஓடி போயிட்டான். அதுல கூட நயன் சொல்லுகிறவர்கள் சொல்லுவாங்க, இப்போது இவன் வாரான் இல்லைன்னு சொல்லாம உதவான்னு ஏன் சொன்னாரா? அவன் செத்து போனதுல கூட கவலை இல்லையா? அவன் உயிரோடு இருந்திருந்தால் நாவரசரை உண்பிக்கிற இந்த வேள்வியில் தானும் உதவியிருப்பான். அந்த உதவி இல்லாமல் போயிட்டேன்னு வருத்தமே தவிர பிள்ளை இறந்து போனான்னு கூட அவருக்கு வருத்தம். இப்போது இங்கு அவன் உதவான் என்றார். அப்பத்தான் இறைவன் அருளால் நாவுக்கரசர் உள்ளத்துல ஒரு தடுமாற்றம் சேர நோக்கி, இச்சொல் பொறாது என் உள்ளம், இந்த சொல்லை என் மனம் தாங்கிக் கொள்ளவில்லை, மெய்விரித்து விரியும் நாரா உரையும் நாரா, உண்மையை விரித்து சொல்லுங்கள். ஒரு பொருள் மெய்னா உடம்பு, குழந்தைகள் உடம்ப பாயில சுருட்டி வச்சிருக்கீங்களே பாவிகளா, அதை விரிச்சு உண்மை சொல்லுங்கன்னு மெய்விரித்து உரையும் என்ன, இதற்கு மேல சொல்லாம இருக்க கூடாதுன்னு நடந்ததனை நடந்தபடி தாமொழிக்கிறார். நெகிழ்ந்து போகிறார் திருநாவுக்கரசர். இப்படிப்பட்ட அன்பர்கள் உங்களை யாவர் இச்செய்கை செய்தார்னு கேட்கிறார். உனக்கு முந்தியும் சரி உனக்கு பிந்தியும் சரி, பிள்ளை செத்து கிடக்கிறப்ப அடியாருக்கு சோறு போட விருந்தோம்புகிற எவனும் இந்த உலகத்தில் முன்னும் இல்லை, இனி பின்னும் வரமாட்டா. மகிழ்ந்திருந்து ஆவிதீர் சவத்தை கொண்டு போய் பெருமான் திருக்கோயில் வாசலில் கிடத்தி ஒன்றுகோலாம் என்று தொடங்குகிற அற்புதமான திருப்பதிகள், மந்திர சொற்களாலே ஆக்கப்பட்ட திருப்பதிகள். அதை பாட ஆவி தீர்ந்த அந்த பிள்ளை மறுபடியும் தூங்கி எழுபவன் போலே உயிர் பெற்று எழுந்தான். சேக்கிடார் கேமரா வச்சு படம் எடுக்கிற மாதிரி பிள்ளை பிழைத்தெழுந்தது எல்லாருடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு பார்த்தாரு. திருநாவுக்கரசர் முகத்துல எம்பெருமானின் திருவருள் இருந்தவாறு என்னன்னு பெருமானை வியக்கிறாராம். அவர் ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாம் அடையப்பா அப்பூதி அடிகள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார், மகனை பெற்று விட்டார்னு. தம்பிமார்கள் எல்லாம் அண்ணன் பிழைத்தெழுந்தான்னு ஆனந்த கூத்தாடுறாங்களாம். சேக்கிடார் அந்த கேமராவை அப்பூதி அடிகளுக்கு அவங்க மனைவிட்டையும் கொண்டு போய் வைக்கிறாங்களாம். அவர்கள் என்ன கருதுனாங்களா, ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டிய நாயன்மார் அரை மணி நேரம் தாமதமா ஒன்றரை மணிக்கு சாப்பிடத்துக்கு இவன் சிறிது எடையூறு செய்தான் என்று சிந்தை நொந்தார்கள். அப்ப கூட பையன் செத்து போல சொல்லிடான்,
சாமி உரிய நேரத்துல சாப்பிடறதுக்கு முடியாம கொஞ்சம் தள்ளி போய்விட்டதே என்று அவர் சிந்தை நொந்தார். பெருமானை தவிர வேறு யாரையும் நரஸ்துதி செய்யாத திருநாவுக்கரசர் இந்த பேரருளாளனை எப்படி சிறப்பிக்கலாம்னு கருதி திங்களூரிலே சென்று பாடுகிற திருப்பயணத்தில் சென்று பாடுகிற பதிகத்தில் வஞ்சித்து என் வளைகவர்ந்தான் வாரானே ஆயிடின் வஞ்சிக்கால் சிறகன்னம் பறந்து ஆர்க்கும் பயணத்தான் அஞ்சி போய் கலிமெலிய அடலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியேயே என்று ஒரு காதல் மகள் கூடல் இழைப்பது போல் ஒரு கற்பனை செய்து அப்போதியடிகளினுடைய தலைமேல் இருக்கிற இரண்டு பூக்கள் எங்கள் சிவபெருமானுடைய திருவடிகள் என்று வைத்து அந்த பரிகத்திலே அதை சிறப்பித்தார். திருவாமூரில் திருநாவுக்கரசர் குருபுஸ்தி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை நாங்கள் அழைத்திருந்தோம். எங்கள் குருமகா சன்னிதானம் அவருடைய கட்டளைப்படி அவர் பெயரை இப்போது சொல்லுவது பொருத்தமாக இருக்காது, தனியா வேணா உங்களுக்கு சொல்றேன். அப்படி அழைத்திருந்ததும் அவர் பேசுறார், அவர் இப்போது ஹைகோர்ட்ல நீதிபதியா இருக்கிறார் சென்னை. நான் சொல்றது ஒரு 26 வருடத்துக்கு முந்தி நடந்த செய்தியை சொல்றேன். அவர் சொன்னார், அவர் இளமை காலத்துல இந்த ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர், பெரிய செல்வ குடும்பத்துக்கு வழக்கறிஞர், கொஞ்சம் கூட கடவுள் நம்பிக்கை கிடையாது. அந்த காலத்துல அந்த இந்த இயக்கங்கள் சுயமரியாதை இயக்கத்துல தன்னை ஈடுபடுத்திட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாதவராகவே உருவானார். எதுலையுமே அவருக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் சார்ந்த கோட்பாடுகள் செயல்கள். அவருடைய வீட்டில் இருக்கிற பெரிய பனந்தோப்பில் ஒரு இஸ்லாமிய சமயத்து பக்கிரி, அந்த சமயத்துல சாமியார்னு சொல்லுவாங்க அவங்கள, அவர் ஒருத்தர் இருந்தார். இவங்களுடைய நிழல்ல ஊர்ல எவனுக்காவது பாம்பு கடிச்சு தேள் கடிச்சு அல்லது பேர் பிடிச்சதுன்னா ஆடிக்கிட்டு கிடக்கிறவன சாக வாய் நுழை தள்ளிட்டு இருக்கிறவங்கள டாக்டர் கைவிட்டாலும் 10 பேர் தூக்கிட்டு இந்த இடத்துக்கு ஒடியாருவாங்களாம். இந்த பனந்தோப்பு பக்கிரிக்கிட்ட ஒடியாந்ததும் அவர் உடனே வேப்பலை எடுத்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அடிப்பார். பாம்பு கடிச்சவன் தேள் கடிச்சவன்லாம் புழைச்சு மறுபடியும் நடந்து வருவாங்க. இந்த பகுத்தறிவு சிந்தனையோடு வளர்ந்த இந்த வழக்கறிஞருக்கு என்ன நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்க முடியல. அது மேல ஒரு கேள்வி வந்துட்டது இல்ல, மருத்துவர் கைவிட்டதை இந்த சாதாரண ஒரு பக்கிரியால் எப்படி காப்பாற்ற முடிகிறதுன்னு தெரியாம ஒரு நாள் நம்முடைய தோட்டத்திலான குடியிருக்கிறாருன்னு இவர் போய் அவரோட உட்கார்ந்து பேசி, சாமி அப்படி ஒரு மந்திரம் சொல்றீங்களே, என்ன மந்திரம்னு கேட்டார். வாடா நீலாம் நாஸ்திக, உனக்கு எல்லாம் சொன்னா அது பலிக்காதுன்னு. இல்ல சாமி சும்மா சொல்லுங்க, எப்ப நீ கடவுள் பக்தி உடையவன் எனக்கு நம்பிக்கை வருதோ அப்பதான் அதை சொல்ல வேண்டிய தவிர அது வரைக்கும் உனக்கு சொல்ல மாட்டேன். இவர் போயிட்டார், பாண்டிச்சேரியில நீதிபதி ஆனார், அதற்கு பிறகு வளர்ந்தார், செஷன்ஸ் ஜட்ஜ் ஆனார், இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிட்டாரு. இந்த இடைவெளி 20 ஆண்டுக்குள்ள பெரிய பரம பக்தரா மாறி போனார். காலம்தான் மனிதர்களை நாத்திகத்திலிருந்து உடைத்து ஆத்திகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்படி ஆத்திகரானதும் மறுபடி வருகிறார் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு. அதே பெரியவர், அதே கொள்ளையில வயசானவரா, கண்ணெல்லாம் குழி விழுந்து ஒரு 70 வயசுல இருக்கிற அவரை போய் சந்தித்து, சாமி இப்ப எனக்கு கடவுள் பக்தி வந்துட்டு இந்த டாக்டர் கைவிட்ட கேசையெல்லாம் நீங்க எப்படி நீக்கிறீங்கிறதுல எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்ப என் மேல நம்பிக்கை இருந்தா நீங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்க, நாளை காலையில குளிச்சுட்டு வா உனக்கு சொல்றேன். பெரும் மகிழ்ச்சி, 25 வருஷமா தெரியாது இருக்கிற ஒரு ரகசியம் தெரிய போகுது. ஹைகோர்ட் ஜட்ஜி குளிச்சு முழுட்டு திருநீர் பூசி பத்திரமா வேட்டி கட்டிட்டு பனந்தோப்புக்கு வந்ததும் மறுபடியும் குளியினார். குளிச்சுட்டா சாமின்னா இந்த குட்டையில விழுந்து குளியினார். மந்திரம் கிடைக்கிறப்ப ஏதாவது முறைச்சா நடக்காதுன்னு குட்டையில போய் பொத்துல விழுந்து குளிக்கதும் ஒரு திருநீர் அள்ளி கொடுத்தார், வாங்கி நெத்தியில பிடிச்சிட்டார். உட்காரு சமமா நாக்கால உட்கார்ந்தா கீழே உட்காரு, ஏன்னா மந்திரம்ல சொல்ல போறேன். கீழே உட்கார்ந்தாரு, தவார் அந்த மந்திரத்தை சொல்லுவேன், யார்கிட்டையும் சொன்னீங்கன்னா பலிக்காது, உனக்கு பாவம் வந்துடும், சத்தியமா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சாமி அப்படின்னு சொன்னதும் அவர் காதருகிலே அழைத்து, பாம்புகடி தேள்கடி பேய் பிசாசுகளாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் வேப்பிலை அடித்து சொல்கிற மந்திரத்தை, அதன் ரகசியத்தை அந்த இஸ்லாமிய சமய பக்கிரி அவர் காதில் சொன்னாராம். இதை கேட்டதும் உடனடியாக இந்த நீதிபதி சொன்னார், இது தேவாரம் அல்லவோ. உடனே அவர் சொன்னார், தேவாரம் என்றால் அவனுக்கு இது தேவாரம்னே தெரியாது. இதை சொல்லிட்டு அந்த நீதிபதி சொன்னார், தப்பும் தவறுமாக பேய் பிசாசு பாம்பு கடித்துக்கு இவன் சொல்லுகிற மந்திரம் என்ன தெரியுமா, அன்றைக்கு அப்போதியடிகளுடைய மகன் இறந்த போது திருநாவுக்கரசர் பாடிய ஒன்று கோலாம் என்கிற பதிகத்தை தப்பும் தவறுமாக ஒரு இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவன் சொல்ல அது பயன் தருமானால், தாய் சமயத்தை சேர்ந்தவர்கள் நம்பிக்கையோடு சொன்னால் அது என்ன பலனை தரும் அன்றைக்கு கேட்டார். அந்த கேள்வியை உங்கள் முன்னிலையில் வைத்து அன்ன பெரும் அருளாளராகிய அப்போதியடிகளுடைய திருவடிகளை நாம் தலைமையில் கொண்டு ஒய்வோம் என்று சொல்லி
எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் அருளால் எல்லாரும் எல்லா நலன்களும் பெற்றுய வேண்டும் என்று பிரார்த்தித்து வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.